إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு, இந்த உலகத்துல மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்றத குர்ஆன் மூலமாகவும் அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சுத்தாரார். எனவே இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் என்ற அமைப்புல எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு கடமைகளை வச்சிருக்கிறார். ஒன்று ஹுகூகுல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது ஹுகூகுல் இபாத், ஒரு மனிதன் அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். எனவே ஒரு மனிதன் சொர்க்கம் போவதற்காக வேண்டி இந்த ரெண்டு கடமைகளையும் அந்த மனிதன் நிறைவேற்ற வேண்டும். ஹுகூகுல்லாஹ்வுடைய விஷயத்திலேயும் அந்த மனிதன் ரொம்ப ஆர்வமாக அந்த விடயங்களை படித்து அந்த ஹுகூகுல்லாஹ்வுடைய விஷயங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி ஹுகூகுல் இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய விஷயத்திலையும் ரொம்ப கண்காணிப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஃபிக்ஹ் கிதாப் எடுத்து பார்த்தா, கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹுகூகுல்லாஹ் உடைய விடயங்கள் எடுத்து பார்த்தா நாலு பாகங்கள் உள்ள கிதாப்ல முதலாவது பாகம், சரி கூடினா ஒன்னரை பாகத்துக்கு அந்த ஹுகூகுல்லாஹ் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கதான் செய்யும். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகமான சட்டங்கள், அது முஆஷரத், முஆமலாத், அஹ்லாக் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீனா ஆமனு துக்லூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஏ ஈமான் கொண்ட மக்களே, நீங்க முழுமையான முறையில் இஸ்லாத்துல நுழைஞ்சு கொள்ளுங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் அந்த மனிதன் பூர்த்தியான இஸ்லாத்துல நுழைய வேண்டும். எனவே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்கள்,
உடைய விஷயத்துல மனிதன் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறானோ, அதே மாதிரி தொழுக நோம்பு ஹஜ்ஜி ஜகாத்துடைய விஷயத்துல ஒரு மனிதன் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறானோ, அதே போன்ற அந்த மனிதன் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, தன்னுடைய அஹ்லாக்குடைய விஷயத்துல, முஆஷராத்துடைய விஷயத்துல, முஆமலாத்துடைய விஷயத்திலேயும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக. ஏன் ஹுகூக் என்று சொன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதுக்கு இஸ்லாம் பெரியோர் இடம் வச்சிருக்கிறது, பெரியோர் இடம். மனிதர்கள் மாத்திரமல்ல அல்லாஹுடைய ஏனைய படைப்பினங்களுக்கும் நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார் அந்த அளவுக்கு. எனவே ஆதாபுல் முஆஷரா என்ற கிதாப்ல, ஆதாபுல் முஆஷரா என்ற கிதாப்ல அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆதாப்களை பத்தி எழுதக்கூடிய நேரத்துல, நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம் மைனூட் மைனியூட் சப்ஜெக்ட், ஒரு சின்ன விடயம் கூட விடாம அதிகமான விடயங்களை மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆதாபுடைய விஷயத்துல, முஆஷராத்துடைய விஷயத்துல எழுதுறாங்க. எந்த அளவுக்கு என்ன, ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு போயிட்டு மஸ்ஜிதுடைய ஆதாப்கள் எழுதுற நேரத்துல நாங்க என்ன நினைப்போம், மஸ்ஜிதுக்கு போயிட்டு மௌனமா இருக்கிறது, சத்தம் போடாம இருக்கிறது, நாட்டமான விஷயங்களை நாங்க சாப்பிடாம போறது, இப்படி பல வீடுகளும் நினைப்போம். ஆனா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நீங்க மஸ்ஜிதுக்கு போகல, ஸ்லீப்பர்களை வச்சிருப்பாங்க, நீங்க உங்களோட ஸ்லீப்பரை வைக்கிறதுக்காக வேண்டி அடுத்த ஸ்லீப்பர்களை எல்லாம் ஓரமாக்கி உங்களோட ஸ்லீப்பரை வைக்கவானம், நீங்க அப்படி செய்யறதும் ஹராம் என்று இருக்கிறாங்க. நாங்க போன உடனே ஸ்லீப்பர் எல்லாம் நிறைஞ்சிருக்குது, எங்களுக்கு எந்த ஒரு இடம், எல்லா ஸ்லீப்பரும் அகலாக்கி எங்களுக்கு ஸ்லீப்பரை வைப்போம். இந்த இடத்துல ஹுகூக்குல் இபாத், அடுத்த அடியானுடைய ஸ்லீப்பரை நீங்க எப்படி அகலாக்குவீங்க? கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகள், எனவே ஹுகூக்குல் இபாதுடைய விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். சில மக்கள் இபாதாத்துடைய விஷயத்துல, தஹஜ்ஜுடைய விஷயத்துல, நோம்புடைய விஷயத்துல ரொம்ப டிப்டப்பா இருக்கிறார், குரான உடாம ஓதுறார், ஜிக்ர விடாம செய்யறார், ஆனா முஆஷராத் முஆமலாத் அஹ்லாக் என்று வரக்கூடிய நேரத்துல ரொம்ப கரடு முரடான மக்களாக இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் யோசிக்கணும், என்னின் மூலமாக இன்னொருத்தர் கஷ்டப்படுறாரா? மௌலானா தகி உஸ்மானி சாஹிப் தாமன் பரகாத்தும் அவங்க எழுதுறாங்க, ஒரு மனிதன் தொடர்ந்து கொண்டிருக்கிறார், எனக்கு இப்ப தொழுந்து கொண்டிருக்க கூடியவரை சந்திக்கணும், நாங்க என்ன தெரியுமா செய்வோம், தொழுந்து கொண்டே இருக்கிறார் ஆஜியார், என்ன செய்ய, அப்படியே கிட்ட போய் உட்கார்ந்துருவோம். அப்ப அவருக்கு என்ன விளங்கும், பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், என்னை சந்திக்கிறதுக்கு இருக்கிறார் என்று விளங்கும் என்றதுக்காக வேண்டியே நாங்க போய் உட்காருவோம். மௌலானா தக்கி உஸ்மானி சாஹிப் தாமத் பரகாத்து அவங்க சொல்றாங்க, நீங்க அவரை உண்மைக்குமே சந்திக்கணும் என்ன, நீங்க பின்னுக்கு நின்று கொண்டிருக்கீங்க, அவர் சலாம் கொடுக்க காட்டின், நீங்க அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா அவர் தொழுந்து கொண்டிருக்கிறவர் அவருடைய உள்ளம் இப்ப பேச ஆரம்பிக்கும், என்ன பக்கத்துல இருந்திருக்கிறாரு, அவசரமா சந்திக்கிறாரோ தெரியா, என்ன விஷயமோ தெரியா, அவருடைய உள்ளத்துல ஒரு வகையான தடமாற்றம் உண்டாக்கும். இந்த தடமாற்றத்தை உண்டாக்குறது இருக்கிறதே, இதுவும் சரியதுக்கு மாற்றமா, நாங்க அப்படி யோசிப்போமா, நாங்க பக்கத்துக்கு போனா எங்கட விஷயம் நடக்கும், அவர் டக்குன்னு சலாம் கொடுத்துட்டு பேசுவார், சரிய செல்லது இல்ல, நீங்க தொழுகிறவரை டிஸ்டர்ப் பண்ணவானம், நீங்க பக்கத்துல போயிட்டு உட்காரவானம், ஏன் நீங்க உட்கார்ந்து அவருடைய உள்ளம் இப்ப தடமாறும், தொழுகை அவசரமா முடிப்போமா, இவர் பகரவோத நினைச்சிருப்பார், இன்னாத்தையினோட முடிச்சிடுவார். இப்ப இவருடைய உள்ளத்துல உண்டாக்கின இந்த தடமாற்றம் இருக்கிறேன், சரியத்துக்கு மாற்றம். எனவே ஏன் என்னின் மூலமாக இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, நான் அடுத்தவருடைய விஷயத்துல செய்ய வேண்டிய கடமை என்ன? எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க யோசிப்போம். ஆக சிறந்தவர் தன்னால பிறருக்கு ஒரு கஷ்டம் கொடுக்காதவர், தன்னால ஒரு பிறருக்கு கஷ்டம் கொடுக்காதவர். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இந்த முஆஷராத் உடைய பாபு, ஹுகூக்குல் இபாதுடைய பாபுல நாங்க இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலையங்கம் என்ன, ஒரு மனைவி என்ற ரீதியில அந்த மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதிகமான கடமைகள், ஒரு பெண் தாய் தந்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளை வளர்க்கக்கூடிய விஷயத்துல செய்ய வேண்டிய கடமைகள், அடுத்த வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பல விதங்கள் இருக்குது. ஆனா குறிப்பாக கணவன் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த கணவனோட நாங்க இந்த அமைப்புல நடந்து கொள்வோம், இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே,
முதலாவதாக நாங்க விளங்க வேண்டிய விஷயம்தான், ஒரு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகிறதுக்கு, ஒரு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகிறதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் தான் தக்வா. நிகாஹுடைய கொத்துவாக்களை செய்யக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணு ஆயாத்துகள் ஓதுவாங்க. ஹதீஸ ஆழமாக பார்க்கக்கூடிய நேரத்துல உலமாக்களுடைய கருத்து, நபியாவுடைய ஒவ்வொரு கொத்துபலையும், நிகாஹுடைய ஒவ்வொரு கொத்துபலையும் நபியாங்க இந்த மூணு ஆயத்துல தான் ஓதிருக்கிறான். பொதுவாக இந்த காலத்துல நாங்க மெம்பருக்கு ஏறினா வெள்ளிக்கிழமை எந்த சப்ஜெக்ட பேசுவோமோ அந்த சப்ஜெக்ட் கூறிய ஆயத்தை தான் பேசுவோம். ஹஜ்ஜ பத்தி பேசுறேன்டா ஹஜ்ஜுடைய ஆயத், நோம்ப பத்தி பேசுறேன்டா நோம்புடைய ஆயத், ஜிதாவுடைய கெடுதிய பத்தி பேச போறோம்டா ஜினாவுடைய ஆயத். ஆனா நிக்காவுடைய குத்துபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க மூணு ஆயத். அந்த மூணு ஆயத்தும் நிக்காவோட தொடர்பு, நேரடியான தொடர்பு இல்லாத ஆயத். முதலாவது ஆயத், யா அய்யுஹன் நாஸ் உத்தகூ ரப்பகும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. ஏ மனிதர்களே, எந்த ரப் உங்களை ஒரு நஃப்ஸின் மூலமாக படைத்தானோ அந்த ரப் தக்வா நீங்க பயந்து கொள்ளுங்கோ. முதலாவது ஆயத் தக்வாவுடைய ஆயத். இரண்டாவது ஆயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க, யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி. ஏ ஈமான் கொண்ட மக்களே, எந்த அமைப்புல அல்லாஹ் பயந்து கொள்ளணுமோ அந்த அமைப்புல பயந்து கொள்ளுங்கோ. இரண்டாவது ஆயத் தக்வாவுடைய ஆயத். மூணாவது ஆயத் நபி அவங்க ஹுத்துபால ஓதினாங்க, யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலூ கௌலன் சதீதா. ஏ ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ, தீனுடைய நேர்மையான பேச்சுகளை பேசுங்க. மூணாவது ஆயத் தக்வாவுடைய ஆயத். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் பின்னுக்கு செல்லக்கூடிய என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நாங்க செஞ்சாலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகாது. எதை வர காட்டும், கணவனுக்கு தக்குவா இல்லையோ, மனைவிக்கு தக்குவா இல்லையோ, அல்ல குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்க மாட்டான் என்றத நபியாங்க நிக்காஹுடைய கொத்துவால செல்லாம தள்ளிட்டாங்க. வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய கட்டம் நபியாங்க கொத்துபா ஓதுறாங்க. அந்த கொத்துபால நபியாங்க இண்டிகேட் பண்றது என்ன, ரெண்டு பேருக்கு தக்குவா இருந்தாதான் ரெண்டு பேருட வாழ்க்கையில சந்தோஷம், தக்குவா இல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. நீங்க ஆயிரம் வருஷம் லவ் பண்ணிருந்தாலும் சரி. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்தில் இரக்கத்தை போடுறவன் அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாதிஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா லிதஸ்குனூ இலைஹா வஜஅல பைனகும் மவத்தத்தன் வரஹ்மா. உள்ளத்தில் மவத்தா ரஹ்மாவ உண்டாக்குறவன் அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ் மவத்தா ரஹ்மாவ எப்ப உண்டாக்குவான், ரெண்டு பேருக்கு தக்குவா இருந்தா. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளத்தில் உண்டாக்கி கொள்ளேனுமோ, அல்லாஹ்வின் பக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்பேலுமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ரெண்டு பேருக்கு மத்தியில ஜோட உண்டாக்குவான், ரெண்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹ் சந்தோஷத்தை உண்டாக்குவான். எனவே ஒரு பெண் முதலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம்தான், நான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டிய அந்த பெண் தன்னுடைய தக்வாவை நாளுக்கு நாள் கூட்டிக் கொள்ள முயற்சி செய்யணும். நாளுக்கு நாள் அல்லாஹோட தொடர்பை கூட்ட கூட கூட்ட கூட்ட அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தாலா எல்லாம் கஷ்டங்கள் இருந்த மஹராஜா அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தாலா தக்வாதாரிகள் அல்லாஹ் வெளியே கெடுப்பார். எனவே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முதலாவது கட்டி சாதகம் தான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹோட ஒரு லிங்க் ஒன்று உண்டாக்குறது, அல்லாஹோட ஒரு தொடர்பு உண்டாக்கி அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக மாறுறது, அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுறது. இரண்டாவது விஷயம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீஸ்ல தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, ஐயு மம்ராஅத்தின் غضبت زوجها فعليها لعنه الله. இந்த பெண்ணுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ, அந்த பெண்ணோட அந்த பெண் தன்னுடைய கணவனை கோபப்படுத்துறாள், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, ஐயு மம்ராஅத்துன் மாதத் ஜௌஜுஹா அன்ஹா மாதத் ஜௌஜுஹா அன்ஹா ராதியா தகல அல் ஜன்னா. இந்த பெண் மௌத்தாக கூடிய நேரத்துல அந்த பெண்ணுடைய கணவன் அந்த பெண்ணை பொருந்து கொண்ட நிலைமையில,
அந்த பெண் வஃபாத் ஆகறாங்களோ அந்த பெண் தஹல் அல் ஜன்னா சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிடுவார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த பெண் முயற்சி செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம்தான் தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை தேர்றது. ரப்புடைய பொருத்தம் கிடைச்சிட்டு ஆனா கணவனுடைய பொருத்தம் அல்ல எங்க வச்சிருக்கிறான் என்றா, கணவன் ரப்புடைய பொருத்தத்தை அல்ல எங்க வச்சிருக்கிறான் என்றா கணவனுடைய பொருத்தத்தை. எனவே அந்த பெண் ரொம்ப நுணுக்கமான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுறதுக்கு அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டூல் தான் தன்னுடைய கணவன். எனவே அந்த கணவனுடைய பொருத்தத்தை தேடுவதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடலாம். எனவே பரலான அமல்கள் அந்த பெண் எவ்வளவு நான் செஞ்சாலும், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் அந்த பெண் நிக்காக செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் பெரியோர் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணுடைய தாயை விட, அந்த பெண்ணுடைய தந்தையை விட, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்களை விட, அந்த பெண்ணுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்ளூக்காக்களை விட அல்லாஹ் பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தான். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு சுஜூத் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறதாக இருந்தா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தான் சுஜூத் செய்ய சொல்லியிருப்பார். அல்லாஹ் அல்லாம வேற யாருக்கு சரி என்றா. இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு பெண் தன்னுடைய தந்தைய எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாங்களோ அந்த தந்தையை விட அந்த பெண் தன்னுடைய கணவனை கண்ணியப்படுத்துவா. வாப்பாக பாக்க, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, வாப்பவா கணவனா என்று யார் சரி கேள்வி கேட்டா முதலாவது இடம் கணவனுக்கு தான் கொடுக்கணும். எனவே கிதாபல்ல தெளிவாக எழுதுறாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்திலே அந்த பெண்ணுடைய தாய், அந்த பெண்ணுடைய தந்தை ஒரு நசீகர் செஞ்சு அனுப்பணும், என்னுடைய மகளே நாங்க இப்ப உங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறோம், இதுக்கு பின்னால் உங்களோட மசூராக்கள் எல்லாம் கணவனோட செஞ்சு கொடுங்கோ, முதலிடம் அந்த கணவனுக்கு கொடுங்கன்னு ஒவ்வொரு வாப்பாவும் மும்பாவும் அந்த பெண்ணுக்கு செல்லும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அவ்வளவு பெரிய ஒரு இடம் அல்லாஹ் சுபஹானஹுவத்தால கணவனுக்கு கொடுத்திருக்கிறார். சுஜூத் என்று சென்னால் லேசான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் சுஜூத் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா கணவனுக்கு தான் கொடுத்திருப்பான் என்றது ஒரு லேசான வார்த்தை அல்ல. எனவே இபாதத்துடைய விஷயமா இருந்தாலும் ஷரியத் அந்த கணவனுடைய உள்ளத்துல சந்தோஷம் போடுவதற்காக வேண்டி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு விசால தன்மையை பார்த்திருக்கிறேன்னா, ஃபர்லான அமல்களை தவிர நபிலான அமல்கள் செய்யக்கூடிய நேரத்துல அந்த நபிலான அமலுக்கு பார்க்க கணவனுக்கு முன்னிடம் கொடுக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லா அவங்க எழுதுறாங்க ஹதீஸ்ல கூட, அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு பெண்மணி சுன்னத்தான நோம்ப பிடிக்கிறேன்னா கணவனுடைய அனுமதியோட பிடிக்கணும். எப்ப, கணவன் வீட்டுல இருக்கிறனா அல்ல, கணவன் நாலு மாசம் சஃபர் ஒன்று பேசிருக்கிறார், வெளிநாட்டுக்கு பேசிருக்கிறார், இவன் வீட்டுல இருக்கிறான், நோம்பு பிடிக்கிறது பிரச்சனை இல்ல. எப்ப கணவன் வீட்டில் இருக்கிறாங்களோ அவன் நோம்பு பிடிக்கிறதாக இருந்தாலும் ஹஸ்பண்டுடைய அனுமதி தேவை. அதுக்கு பார்க்க ஒரு பெண்மணி ஃபர்லான தொழுகையை வீட்டுல தொழுகிறா, ஹஸ்பண்டும் வீட்டுல தான் இருக்கிறார், ஃபர்லான தொழுகை அல்லாவுடைய கட்டளை கட்டாயம் செய்யவே வேணும். ஃபர்லு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால தஸ்பீஹ் செய்யறது, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால எலும்பி சுன்னத் ரெண்டு ரகாத் தொழுகிறது, இந்த ரெண்டு ரகாத் தொழுகிறதுக்கு முன்னால தஸ்பீஹ் செய்யறதுக்கு முன்னால சலாம் சென்ற பெண்மணி எலும்பி வந்து கணவன் கிட்ட கேட்கணும், நான் பரல முடிச்சிட்டேன், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதுன்னா நான் உங்களோட கிதுமத்துக்கு வாரேன், அப்படி இல்லாட்டி நான் சுன்னத் தொழவா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நபிலான தொழுகைகளுக்கு கணவனுடைய அனுமதி தேவை என்று கிதாப்ல இருக்கிறான். ஏற்கனவே கணவனுக்கு தெரியும், மாஷால்லா இவ சுன்னத்துல தொழுவா, எனக்கு எந்த தேவையும் இல்ல. அந்த நேரத்துல அவங்க சொல்லுறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா கணவன் ஏதாவது ஒரு தேவை உண்டாகும் என்ற ஒரு சந்தேகம் இருக்குதுன்றா அவ அனுமதி கேட்கலான்னு ஒண்ணு. அந்த இடத்துல எங்க சூஃபித்தனம் காட்டி சரி வராது, மாப்பிள்ள இப்பதான் டயர்ட் ஆகிவாரா, இவ ஜிக்ரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஏன் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு அனுமதி தாரான், நபில் உடு ஒரு பக்கம், கணவனை பாரு, கணவனுடைய அனுமதி எடு,
அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லா அவங்க செல்றாங்க, இப்ப அவங்களுக்கு விளங்குதா வாப்பக்கு பார்க்க கணவனுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்துக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால பர்ல தொலைந்துட்டு சுண்ண சொல்றது வாப்பா கிட்ட கேட்கணுமா? இல்ல, பாப்பா கிட்ட கேட்க தேவையில்ல. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால கணவன் கிட்ட கேட்கணுமா? கணவன் கிட்ட கேட்கதான். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இபாதா சென்று வரப்போல. இப்ப நாங்க ரப்புடைய பொருத்தத்துக்காக வேண்டி விரட்டி 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 குரான் ஓதி கொண்டிருக்கிறோம். மாப்பிள லீவ் நாள் வீட்டுல இருக்கிறான், அவ கொட்டா ஊத்தி கொண்டிருக்கிறான், இவன் குரான் ஓதி கொண்டிருக்கிறான். இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க மாப்பிள்ள கிட்ட கேளுங்க, நான் இப்ப இபாதத் செய்வா உங்களோட இருக்கவா? அந்த கணவனுக்காக வேண்டி தன்னை பியூட்டிஃபை பண்ணணும், அலங்கரிக்கணும். இதெல்லாம் ஷரியத் செல்லக்கூடிய சட்டம். அல்லாஹுடைய ஒரு நேசன், அதாவது ஒரு வலியுல்லா, ஒரு பெண்மணி இருந்தா, அவ என்ன செய்வா இருந்தா, இரவேல இஷா தொடர்ந்ததுக்கு பின்னால மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் வச்சதுக்கு போறோம், போயிட்டு அழகான முறையில வருஷம் எடுத்து அழகான ஆடைகள் எடுத்து ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு இத்திர எல்லாம் போட்டு அப்படியே கட்டில் கிட்ட வந்து கேட்பாங்களாம், உங்களுக்கு ஏதாவது தேவரிக்குது என்ன சொல்லுங்க. ஓ என்று சொன்னா அந்த இரவ அந்த கணவனோட எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் கழிப்பா. இல்ல வானம் என்று சொன்னா போதும், மறுவ எழுப்பி பேசிடுவா, டிரெஸ் மாத்திடுவா, ஜுவல்லரச கழட்டிடுவா, வேறொரு ஆடை ஒன்று எடுத்துட்டு முசல்லா விரிச்சிடுவா. இப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய ஒரு கட்டளை தான் ஹதீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிச்சு தந்த ஒரு விஷயம் தான். ஒரு மனைவி தன்னை தன்னுடைய கணவனுக்கு அலங்கரிக்கிறது. ஏதோ அந்த டாய்லெட்ட சுத்தமாக்குற ஆட்களை போல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, வீட்டுல ஒரு பொறுமதி இல்லாத ஒரு ஆடை, ஊத்த நிறைஞ்ச ஒரு ஆடை, வாசம் இல்லாத ஒரு அமைப்புல இருக்கிறது இருக்கிறேன், இது ஷரியத் தடுத்த ஒரு விஷயம். அந்த பெண் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னை அலங்கரிக்கிறது ஒரு ஹக், அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பதாக ஃபுகஹாக்கள் தெளிவாக எழுதலாம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க விளங்கிக் கொள்ளணும் அந்த கணவன் என்று சொல்றது ஏன் இந்த விஷயங்களை சொல்றோம் என்றா, அந்த கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி முயற்சி செய்யறது இருக்கிறதே, இது பெரியோரு இபாதத் என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இது பெரியோரு இபாதத். இதுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா பெரியோர் அந்தஸ்தை அல்லாஹ் ஷரியத்ல வச்சிருக்கிறார். எனவே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்க்கக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, ஏ பெண்களே, யா மஅஷரன் நிசா, லவ் தஅலம்ன பிஹக் அஸ்வாஜிகுன் அலைகுன் லஜஅலத்தில் மர்அத் தம்ஸஹு லகுபார அன் கதமை ஜௌஜிஹா பிஹத் வஜ்ஹிஹா. ஏ பெண்களே, நீங்க உங்களோட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில விளங்கினீங்கன்னா, உங்களோட கணவனுடைய காலில் பட்டிருக்கக்கூடிய தூசிய நீங்க உங்களோட கண்ணத்தால தொடப்பீங்க என்பதாக ஆயிஷா ரழியல்லாஹு தஆலான்னு சொல்லலாம். கணவன் காலில் தூசி பட்டிருக்கிறது, முந்தானியால தொடப்பீங்க இல்ல, ஃபூ ஃபூ என்று ஊதுவீங்க இல்ல, கையால தொடப்பீங்க இல்ல, அது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க முழுமையான முறையில விளங்கினீங்கன்னா, அந்த கணவன் காலில் பட்டிருக்கக்கூடிய தூசிய உங்களோட முகத்தால நீங்க தொடப்பீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு அந்தஸ்த கணவனுக்கு வச்சிருக்கிறான். அவ்வளவு பெரிய ஹுகூக்கள், கடமைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவ்வளவு பெரிய கடமை. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, கணவனுடைய உடம்பால ஒரு காயம் உண்டாகி, உடம்புல காயம் உண்டாகி அதுல ரத்தத்துக்கு பின்னால சேல் வெளியாகுது, அந்த சேல் இருக்குது, சலம் இருக்குது, அதை நீங்க மனைவி உங்களோட வாயால உறிஞ்சி துப்புறீங்க, அந்த வாயால சுத்தமாக்கினாலும் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முழுமையான முறையில நீங்க நிறைவேற்றில்லைன்னு சொல்லலாம். இந்த காலத்துல கணவனுக்கு தலைவலி வந்தாவே, ஐயோ உங்களுக்கு தலைவலி வந்தா எங்களுக்கும் தலைவலி அப்பா, இது கால மேல வந்த ஒரு புண் சேல் வெளியாகுது, அந்த சேலை பொடவால சுத்தமாக்குறதல்ல, வாயால சுத்தமாக்குறீங்க, இன்னும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க பூர்த்தியாக செய்யல. எனவே இந்த ரெண்டு ஹதீஸே போதும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து காட்டினார். எனவே அந்த கணவனுடைய பொருத்தம் இல்லாம நீங்க எவ்வளோ பெரிய அவுளியா மாதிரி அமல் செஞ்சாலும், சில பெண்களுடைய பருதா இருக்குது ஆனா அந்த பெண்ணுடைய அகலாக் இல்ல, அந்த பெண் கிட்ட தாஜ்வத் இருக்குது ஆனா அந்த பெண் கிட்ட அகலாக் இல்ல,
அந்த பெண் எந்த நேரம் பார்த்தா குரானோட தான் நிற்கிறா, ஆனா அந்த பெண் கிட்ட அஹ்லாக் இல்ல. கணேசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, விளங்கி போதவங்க கணவனுடைய உள்ளத்தை வென்று கொள்றதுக்கு எங்கட தஹஜ்ஜுத் அது போதாது. கணவனுடைய உள்ளத்தை வென்று கொள்றதுக்கு நாங்க போடுற பர்தா அறிகிறே இது போதாது. நான் சொல்றேன் போட வானம் என்றதல்ல, இதால பொருத்தம் என்றது உண்டாகாது. கணவனுடைய பொருத்தம் இதெல்லாம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஹுகூக்குல்லாஹ்ல தேரும் தஹஜ்ஜுத் ஹுகூக்குல்லாஹ், பர்தா தொழுவ ஹுகூக்குல்லாஹ், பர்தா ஹுகூக்குல்லாஹ், இதெல்லாம் ஹுகூக்குல்லாஹ். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுடைய பொருத்தம் நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்க? நீங்க ஹுகூக்குல்லாஹ் செஞ்சுட்டு கணவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தா சரி வருமா? ஹுகூக்குல் இபாத், கணவனுக்கு ஹுகூக்குல் ஜௌஜ், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கணவனுடைய பொருத்தத்தை எதிர்பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய சூஃபிய போல அமல் செஞ்சாலும், முழுமையான பர்தால இருந்தாலும், முழுமையான குரானோடு கூடிய பெண்ணாக இருந்தாலும், இந்த நேரம் நோம்பு நோம்பு இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகள். ஆனா இதுக்கு கூட அல்லாஹ் சில நஃபிலான விஷயங்களுக்கு ருக்ஸத் கொடுக்கிறான், இடவசதி கொடுக்கிறான். ஏன் கணவனுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு வகையான பேலன்ஸ் வாழ்க்கை உண்டு. பேலன்ஸ் பண்ணி கொண்டு நாங்க எங்க வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய நிலைமைய அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு வச்சிருக்கிறார். எனவே கணவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க இந்த நேரம் பார்க்கணும், அந்த கணவனுடைய உள்ளத்தை நாங்க வென்று கொள்றது எப்படி? ஒரு காட்டு அரபி அவர் கல்யாணம் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட் மனைவியை பார்த்து ஒரு கவிதை படிச்சாராம். அந்த கவிதையில் அவர் என்ன சொல்றார் என்றா, ஹுதில் அஃவ மின்னி தஸ்தஜீனி மவத்தி வலா தன்தஃபி ஃபி வக்தின் ஹீன அஃபபு. அவர் நசியா செய்றாரு, ஹுதில் அஃவ மின்னி தஸ்தஜீனி மவத்தி, நீங்க என்னைய ஏழுமான மட்டும் ஏன தவறுகள் நடந்தா மாப்பிள்ள சொல்றார் கொண்டாட்டிக்கு, ஃபர்ஸ்ட் நைட் கண்ட உடனே என்ன சரி என்னையால தவறுகள் நடந்தா என்னைய மன்னிச்சிடுங்க. விளங்கிக்கா, நீங்க என்ன மன்னிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா எங்கட மொஹப்பத் வந்து இஸ்திகாமத்தா தொடர்படியா? நீங்க என்னைய மன்னிக்காம இந்த நேரம் குறை பேசிக்கொண்டே இருந்தா, நீங்க அண்டுக்கு இப்படி செஞ்சீங்க தானே, வாயால சொல்லுவோம் சரி 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 மன்னிச்சுட்டேன். ஆனா ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மறு என்ன நடந்தா, நீங்க அப்படி செஞ்சவர் தானே, சரி மன்னிச்சா மறு என்னத்துக்கு பேச்சு? உண்மையான மன்னிப்பெண்டா என்ன, அதுக்கு பின்னால் என்ன விஷயம் நடந்தாலும் அந்த பேச்சை இழிக்க கூடாது. ஆனா பெண்ணின் பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி என்னடா, மன்னிச்சன்னு செல்லுவா. ஆனா என்ன சரி நடந்தா அதை தான் ஃபர்ஸ்ட்க்கு இழிப்பா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு காட்டரபியா இருந்தாலும் சொன்ன உபதேசம் தான் சரிதான். நாங்க ரெண்டு பேர் தொடர்படியா வாழ்க்கை கொண்டு போகணும் என்றா, சரி மனுஷன் என்ற ரீதியில தவறுகள் நடக்கும், ஆனா மன்னிச்சிடுங்க. மன்னிப்பேண்டா என்ன, அதை மறந்துடுங்க. இதுக்கு போற அந்த பேச்சு இடிக்க வாடும், அதை இழுத்துட்டீங்க என்ன என்ன நடக்கும், தண்டை தான் வரும். ஆனா நாம சொல்லுவோம் வாயால மன்னிச்சிட்டோம் மன்னிச்சிட்டோம் என்று சொல்லுவோம், ஆனா அந்த பேச்ச ரெண்டு மாசத்துக்கு போறோம், ரெண்டு வருஷத்துக்கு போறோம், மூணு வருஷத்துக்கு போறோம், எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க அப்படி செஞ்சீங்க தானே என்று சொன்னா அதெல்லாம் உடனே பேசணும். கணேசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த அரபி சொல்றார், ஆனா எந்த நேரத்துல நான் கோபத்தில் இருக்கிறேனோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், நீங்க பேச மட்டும் வாங்க. மாப்பிள்ள புல் பயர்ல இருக்கிறார். கணேசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இவ புகாடிக்கிற மாதிரி அந்த ஜிம் பிடிச்சவனுக்கு புகாடிச்சா இன்னும் புல் சூட் ஆகிடுவார். இவர் செல்றாரு கல்யாணம் முடிச்ச முதல் நாள் உங்களுக்கு சொல்ற உபதேசம், எனக்கு கோபம் வந்த நேரத்துல நீங்க பேசுவாரம் அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இது பெரிய ஒரு நசீகத், இது சாதாரண விஷயம் அல்ல. ஏன் தெரியுமா, ஒரு கணவனுக்கு கோபம் வந்து பேசுற நேரத்துல நாங்க பேசுறது இருக்கிறதே, இதுல கோபம் கூடுமே தவிர குறையாது, ஒரு நாளும் குறையாது. ஹவுலா பின்து தலபா ரழியல்லாஹு அன்ஹு, ஹவுலா பின்து தலபா ரழியல்லாஹு அன்ஹு, அவங்கட சம்பவத்துல ஹவுலா பின்து தலபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்கட கணவர் ரொம்ப வயசாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோடே ஹவுலா ரழியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னாங்க, ஏ ஹவுலா, உங்கள கணவர் யா ஹவுலா இப்னு அம்மிக்கி ஷேகுன் கபீருன் ஃபத்தகில்லாஹ், உங்கள மாப்புல சரியான வயசாலியா இருக்கிறாரு, விளங்கிச்சா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ. ஏனண்டா வயசுக்கு போகல என்ன தெரியுமா நடக்கும், பேச்சு கூடும். சில நேரத்துக்கு சின்ன பிள்ளைல மாதிரி
இப்ப நபியாக நேரத்தோட சொன்னாங்க உங்களோட கணவர் வயசாலியா இருக்கிறாரு, அசுடி கொஞ்சம் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. என்ன செஞ்சாங்க, மாப்பிள்ள பயறா போல இவங்க கொஞ்சம் பயறாக. கடைசிக்கு என்ன நினைச்சிட்டேன்டா, அவர் செல்லிட்டாரு, நான் அவர லிஹார் தானே நினைச்சேன், லிஹார் அதாவது நீ எந்த உம்மா போகலன்னு சொல்லிட்டாரு. ஷரியத் சூரத்து அஹ்ஸாப் படிச்சவங்களுக்கு தெரியுமா இருக்கு, என்ன நினைஞ்சி பேசுற நேரத்துல வாய போட்டி கொண்டு இல்ல, பேச பேச பேசி டிவலப் ஆகிட்டு கடைசிக்கு இவர் சொல்லிட்டார் என்ன, முன் கோபம் இவருக்கு சரியான கோபம் வந்துட்டு சொல்லிட்டார், நீங்க எந்த தாய போல. அப்ப தாய போல என்ன சொன்னா, ஷரியத்துடைய ஒரு சட்டம் இருக்குது, அந்த காலத்துல ஜாஹிலியத்துடைய காலத்துல தலாக் உண்டாகிடும். இப்ப தலாக் உண்டாகிடும். இப்ப ஹவுலா மின் சாலபா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப என்ன நடக்கும், கல்லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தஃலுசு இலைய, எந்த இறைவன் உடைய கையில என்னுடைய நஃப்ஸ் இருக்கிறதோ நீங்க என்னின் பக்கம் இப்ப வர வேண்டாம், அந்த ரப்பின் மீது ஆணையா செல்றேன். ஏன் இப்ப தலாக் உண்டாயிட்டு, அரபிகளுடைய பழக்கம் அந்த நேரத்துல தலாக் இப்படி சொன்னா, தாய போலே தாயோட ஒன்று சேர்றது ஹராம், எனவே நீங்க இப்ப என்னோட ஒன்று சேர்றது ஹராம். என்ன நடந்துச்சு, ஹவுலா பின் சாலபா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஓடி போறாங்க, யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், மாப்பிள்ள பேச நானும் பேச. கடைசிக்கு என்ன நடந்துச்சு, இவர் இப்படி ஒரு வார்த்தை வந்து பாவிச்சுட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, செய்யறதுக்கு ஒரு வழியும் இல்ல, இப்ப தலாக் உண்டாயிடுச்சு. அவ சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அக்கல ஷபாபி வ நதர்து லஹு பத்னி ஹத்தா இதா கப்ர ஸின்னி வ அன்கதா வலதி ظاهர மின்னி அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலை. யா ரசூல என்ன, முழு வாலிபத்தை இவருக்கு தான் கொடுத்தேன், இவரால் எத்தனையோ புள்ளையர் கிடைச்சிருக்கு, இப்ப எல்லாம் உத்துட்டு இவர் எனக்கு இப்ப விஹார் செஞ்சிட்டாரு யா ரசூல் அல்லா. நபி அவங்களும் ஒன்றும் செய்வாள் இல்ல. ஆனா ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நானும் இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கே சரியா கேட்கல, ஹவுலா என்ன நபி அவங்களோட பேசிக்கொள்றாங்க எனக்கே கிளியர் இல்ல, ஆனா ஏழு வானத்துக்கு மேல உள்ள ரப்புல் ஆலமீன் இந்த ஹவுலாவுடைய பேச்ச கேட்டு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ஷரியத்துல ஒரு சட்டத்தொண்டே உண்டாக்கினார். என்ன முதலாவது, இப்ப நபி அவங்க சொல்றாங்க, ஹவுலா பேசவங்கட மாப்பிள்ளைக்கு சொல்லுங்க, இப்ப அடிமை வந்து உரிமை செய்ய சொல்லி சொன்னாங்க யார சொல்ல, என்ன மாப்பிள்ளைக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை யார சொல்லல, அப்படியா, அப்ப பெய்து ரெண்டு மாசம் தொடர்ச்சியா நோம்பு குடிக்க சொல்லுங்களே சொன்னாங்க யார சொல்ல, அதுக்கும் வசதி இல்லை யார சொல்லல சொன்னாங்க, அப்போ ஒரு ரெண்டு நேரம் 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்களே யார சொல்ல, அதுக்கும் வக்கு இல்லை யார சொல்லல. அல்லாஹ் இப்ப தலாக் என்ற சட்டத்தை அப்படியே மாற்றி விட்டார், அல்லாஹ் புதிய ஒரு சட்டம் ஒன்று இறக்கினார். இப்ப என்ன நினைச்சு நபி அவங்க சொன்னாங்க, சரி நானும் ஒரு சப்போர்ட் வந்து தாரனே, அப்ப ஹவுலா பின் சாலபா சொன்னாங்க யாரும் நானும் ஈச்சப்பழம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், அப்ப நபி அவங்களும் கொஞ்சம் கொடுத்தாங்க, இவங்களும் சேர்த்து எப்படியோ 60 மிஸ்கின்களுடைய சாப்பாடை கொடுத்து மீண்டும் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு கொண்டான். இதுக்கு கீழே அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இது என்ன நடந்துச்சு, இவ்வளவு தூரம் போறதுக்கு காரணம் என்ன, நாங்க இப்ப மாப்புள கோவப்பட்ட நேரத்துல நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், நாங்க ஒன்றுக்கு 10 செல்ல செல்ல அவர் சும்மா சரி தலா தலா தலாக் என்று சொல்லிட்டார், என்ன வாழ்க்கை மண்ணா இல்லையா. இந்த நேரத்துல கோவத்தை கூற்றது இல்ல வேலை, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கோவத்தை குறைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும், கோவத்தை இல்லாமாக்குறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். இதுதான் ஒரு ஃபேமிலியில பெரிய டிஸ்பியூட், எந்த நேரம் மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டி எந்த நேரம் வழிதான் போகுது. அப்ப அந்த லேடி என்ன யோசிச்சாண்டா, சரி வராது எங்க வாழ்க்கை, எந்த நேரம் சண்டையில தான் போகுது, ஏனண்டா இவரும் எந்த நேரம் வாயடிக்கிறா அவன் வாயடிக்கிறா. சரி புகாக்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, உங்களோட கணவர் பகல பார்த்து இது இரவு என்று சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், ஓ இது 20 தான் சொன்ன பிரச்சனை இல்லை, இரவு பார்த்து இல்ல இது பகல் என்று சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், ஓ இது பகல் தான் சொன்ன. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எதுவரை காட்டையும் சரியத்துக்கு மாற்றம் இல்லாத ஒரு விஷயம் உண்டு அவர் சொல்றாரோ நீங்க அதுக்கு வழிபடுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் கோவப்பட்ட நேரத்துல உங்களோட குற்றம் இல்லாட்டேன் நீங்க மன்னிப்பு கேளுங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க, என்ன என்ன குறை என்ன குறைய போகுது. ஹதீஸ்ல கூட வந்திருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அலா உஹ்மிருக்கும் பிநிஸாயிக்கும் ஃபில் ஜன்னா, என்னுடைய தோழர்களே உங்களோட எந்த பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்றத நான் சொல்லவா, சாபாக்கள் சொன்னாங்க சொல்லுங்க யார சொல்லல்லா, நபி அவங்க சொன்னாங்க அல் வதூதுல் வலூத், அல் வதூதுல் வலூத், எந்த பெண் கணவனோட அதிகமாக இரக்கம் வச்சிருக்கிறாங்களோ,
இரண்டாவது எந்த பெண் அதிகமான பிள்ளைகளை செத்தெடுப்பாங்களோ, மூணாவது அந்த பெண்ணுக்கு கோபம் வந்துட்டு அல்லது குடும்பத்துல பல பிரச்சனைகள் மாமா மாமி கிட்டால வந்துச்சு எல்லாத்தையும் சபர் செஞ்சு, அல்லது அந்த கணவன் கோபப்பட்ட நேரத்துல அந்த கணவனுடைய கைய புடிச்சி இதோ என்ன கைய அவன கையோட சேர்த்துட்டேன், நான் என்னுடைய கண்களுக்கு சுருமா போட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க மாட்டேன் நீங்க என்னைய மன்னிக்காத வரை என்று சொல்லி மாப்பிள்ளையோட கைய புடிச்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண் தான் சொர்க்கத்துக்குரிய பெண் என்றத ரபியாவும் சொன்னான். அப்ப மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண் சொர்க்கத்துக்குரிய பெண், சரி 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 மன்னிச்சு கொள்வோம் அப்படின்னு இல்ல. ரபியாவும் எப்படி சொன்னா, கைய புடிச்சு நான் தூங்க மாட்டேனப்பா, நீங்க மன்னிக்கதான் ஓணும்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஏலும் என்ன எங்களுக்கு மேலும், உங்களுக்கு ஏதாட்டி விட்டுட்டு போங்க எங்களை திடாங்களே பார்த்துக் கொள்வாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இது நெருப்புக்கு நாங்க சாம்பிராணி போடுற மாதிரி பார்த்துக்கொண்டேதான் இருக்கு. எனவே ஒரு பெண் ஹதீஸ் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க இப்படி பயணம் நடக்கக்கூடிய நேரத்துல மன்னிப்ப கேளுங்க, இதுதான் சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம். குற்றம் அது அவரது குற்றமா இருந்தாலும் சரி, நீங்க மன்னிப்பு கேளுங்க. கணேசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அப்ப ஒரு பெண்ணுக்கும் கணவனுக்கும் எந்த நேரம் பிரச்சனை, இவன் பார்த்தா ஒரு வலி கிட்ட பேசு, ஒரு ஷேக் கிட்ட பேசு, ஒரு ஹக்கீம் கிட்ட பேசு, சரி ஒரு ஒரு துவா ஒன்று சரி கேட்டுட்டு வருவோமே, தாவீஸ் என்று சொல்லுவாங்க, துவா கேட்டுவாங்க இடுப்புல பக்கத்துல அங்க போத்தல் தங்க வைப்பாங்க. இப்ப இவ பேசிட்டா, பேசிட்டு இந்த ஹக்கீமுக்கும் இந்த ஷேக்குக்கும் விளங்கிச்சு என்ன தெரியுமா, இவன் கொஞ்சம் வாய் கூட என்ன விளங்கிச்சு, கொஞ்சம் தண்ணி போனாங்களே நான் ஊதிதாரன் என்னதுன்னா, சரியா இவன் பேசிட்டு ஒரு தண்ணி பொருள் ஒன்று கொண்டு வர, அந்த ஹக்கீம் சாஹிப் அந்த தண்ணிக்கு ஒண்ணுமே ஊதல, ஒண்ணுமே ஊதல், ஒரு துவாவும் செய்யல, என்ன தெரியுமா சொன்னாரு, இது நல்ல தண்ணி, இதுக்கப்புறம் உங்களுக்கும் கணவனுக்கும் மத்தியில பிரச்சனை வந்துடனே நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, நீங்க அவசரமா இந்த தண்ணியை வாயில போட்டுக்கணும், குடிக்கவான வாயில வச்சுக்கணுமோ, நீங்க இத வாயில வைக்க வைக்க அவருடைய கோபம் அப்படியே குறைஞ்சு கொண்டு பேசணும், அவருக்கு கோபம் குறைஞ்சோடனே நீங்க புழுங்கிடுங்க என்ன. அப்ப அதுக்கு பின்னால் என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் இவ ஓடி போறது போட்டல தேடி, சக்கன் எடுத்து குடிச்சிட்டு ஒன்றும் பேச மாட்டேன், மாப்பிள்ளையும் பாப்பா என்னடா இவ ஒன்றுமே பேசுறா இல்ல, அவர் சும்மே கூழாயிடுவார், இவ என்ன புழுங்கிடுவார். கொஞ்ச நாளைக்கு பின்னால வந்து சென்னோடனே அந்த ஷேக் சொன்னா, நான் அதுக்கு ஒண்ணுமே ஊத இல்ல, உங்களோட பேச்ச குறைக்கிறதுக்கு தான் அந்த தண்ணியை வாயில வச்சுக்கொள்ள சொன்னேன், உங்களோட பேச்சு குறைஞ்சிட்டு அவருடைய பேச்சு குறைஞ்சிட்டு அதோட நீங்க தண்ணியை புழுங்கிட்டீங்க, உங்களோட சமாதானம் உண்டாயி. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகள், எனவே பேச்சிருக்கிறே, இந்த பேச்சு வந்து சண்டையை கூட்டுமே தவிர ஒரு நாள் சண்டையை படைக்காது. அதுதான் அந்த காட்டறிவி சொல்றாரு, எந்த நேரத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொடுக்கற நசியத், எனக்கு கோபம் வந்தா நீங்க பேசவான மாப்பா. இன்னொரு மனைவி தன்னுடைய கணவன் இந்த நேரம் பிரச்சனை, ஒரு ஹக்கீம் கிட்ட பேசு சொன்னாங்களாம், எனக்கு எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது, இந்த நேரம் அவரும் ஃபயரிங் நானும் ஃபயரிங், இந்த நேரம் சண்டை தான் போகுது, சூனியம் அல்லது எங்களுக்கு யாரும் சரி கண்ணூர் பட்டிருக்கும், இப்படி எல்லாம் சொல்ல போல இந்த பெரியார் என்ன சொன்னாருண்டா, எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு செய்யலும், ஆனா அந்த விஷயம் செஞ்சா அவனோட சூன்யம் எல்லாம் வெட்டிப்பட்டு வைத்திருந்த சொன்னாங்க, என்ன செய்யணும், ஆனா அந்த சூன்யத்தை வெட்டுறதுக்கு என்ன, நீங்க சிங்கத்திட மூணு முடி கொண்டு வரணும் சொன்னாங்க, சிங்கத்திட மூணு முடி, சுபஹான ஜல்ல ஜலாலு. இந்த பெண்ணுடைய ஜெயன்ல என்ன, அதே சூன்யம் செய்யப்பட்டிருக்குது, அதுதான் எங்களுக்கு எந்த நேரம் சண்டை சண்டை சண்டை. இந்த பெண் என்ன செஞ்சா, உடனடி அந்த நாள்ல இருந்தே பக்கத்துலதான் அவனோட ஜூ இருந்துச்சு, அவன் என்ன செஞ்சா, என்ன என்னன்னாலும் ஜூக்கு போற பழக்கம், இறச்சி கொஞ்சம் கொண்டு போவா, டைம் பிக்ஸ் பண்ணுவா, அந்த டைமுக்கு போயிட்டு இறச்ச போட அந்த சிங்கம் அப்படியே கூட்டுக்குள்ளே தின்னக்கூடிய பழக்கம், இந்த நேரம் போட்டு போட்டு கொஞ்ச நாள் வர வர என்ன செஞ்சா, என்ன இந்த சிங்கமும் ரொம்ப இந்த பெண்ணோட பழகப்பட்டுச்சு, எனவே வார டைமும் இவர் குறிப்பிட்ட டைமுக்கு தான் போவா, போயிட்டு இறச்ச போட அந்த சிங்கம் கிட்ட வர வர எந்த அளவுக்கு என்ன, இப்ப கிட்ட போட்டு எப்படியும் கூட்டுக்குள்ளதான் கிட்ட போட்டு இறச்சி தின்னக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்துச்சு. அதுக்கு பின்னால இந்த பெண்மணி என்ன செஞ்சாயின்னா, ரொம்ப நெருங்கிட்டு அந்த சிங்கமும் ரொம்ப பழகப்பட்ட சிங்கமா பேசிட்டு மாச கணக்கு இது செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கிட்ட வந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல டக்கு மூணு முடியை எடுத்துட்டான், இப்ப எடுத்துக்கொண்டு வாரா ஓட்டி கொண்டு வாரா,
வந்துட்டு சொன்னாங்களாம், ஷேக் நான் மூணு முடிய கொண்டு வந்துட்டேன் எதுட சிங்கத்துல. ஷேக் சொன்னாங்களாம், உங்களோட எல்லா சூனியங்கள் வெட்டப்படுவேன், உங்களுக்கு ஒரு சிங்கத்தே வசப்படுத்தும் என்றா, உங்களோட மாப்பிள்ள சிங்கத்துக்கு பாக மோசமானவர் இல்ல, இந்த சிங்கத்தே உங்களுக்கு அழகான முறையில இறக்கம் காட்டி, எனவே நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்களோட மாப்பிள்ளைக்கு எப்படி சிங்கத்துக்கு சாப்பாடு போட்டீங்களோ அவருக்கு விருப்பமான சாப்பாட்டை நீங்க கொடுங்க, விருப்பமான முறையில நடந்து கொள்ளுங்க. நீங்க விருப்பமான முறையில நடந்து கொண்டா சிங்கமே வசப்படுத்தும் என்றா, மாப்பிள்ளைய வசப்படுத்துறது கஷ்டம் இல்ல. இவர் ஃபிரௌனுக்கு பாக்க நல்லவர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகள், எனவே சரி நாங்க செல்லல்ல, மாப்பிள்ளோட வாய் கூட இல்லன்னு செல்லல்ல, சரி வாய் கூடியாதான் இருக்கும், அவர்கிட்ட தான் குத்தமா இருக்கும், ஆனாலும் உங்களை அலசிய அவனுக்கு அதை மாத்தேயும். எனவே அந்த நேரத்துல ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் வரக்கூடிய நேரத்துல இந்த நேரம் குறைய சொல்லிக் கொண்டிருக்கவானும், உங்களையால் என்ன செய்யலும் என்றதை மட்டும் பாருங்க, உங்களுக்கு என்ன செய்யலும், எந்த அளவுக்கு நீங்க அதை செய்வீங்களோ அந்த அளவுக்கு அந்த கணவனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் அல்லாஹ் சுபஹான ஹு வதஆலா வைப்பார். அதுக்கு பின்னால் அவர் செய்யக்கூடிய உபதேசத்தை பாருங்க, வலா தன்குரீனி நகரக்கி துஃப மர்ரதன் ஃபஇன்னகி லா தத்ரீன கைஃபல் மகீபு. இத நேரம் பேராடிக்கிற மாதிரி என்ன காதை கழிக்கவான, அது தாங்களே இதை செய்யுங்களே, எந்த நேரம் என்ன சரி கேட்கிறது, என்ன சரி குறை சொல்றது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, எந்த நேரம் கணவனுக்கு எஃபர்ட் பண்ண இயலாத, சுமக்க இயலாத விஷயங்களை நாங்க செய்ய செய்ய சொல்ல சொல்ல என்ன நடக்கும் என்றா, இவரே சொல்றார், உங்களுக்கு எந்த ஜவாப் எந்த அமைப்புல வரும் என்றது உங்களுக்கு தெரியாது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனோட வாழக்கூடிய நேரத்துல அந்த கணவனுக்கு எந்த நேரம் நாங்க ஒவ்வொரு விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது இருக்கிறது, இது அவ்வளவு அழகு இல்ல. அவருக்கு எது எஃபர்ட் பண்ண இயலுமோ, அவருக்கு எது சமக்க இயலுமோ, அந்த அளவோட நாங்க எங்களோட வாழ்க்கைய சிக்கனமா கொண்டு போறது இருக்குது, இதுலதான் எங்களுக்கு கயிறு இருக்குது. அவருக்கு செய்ய முடியாத சில விஷயங்களை நாங்க கேட்கறது இருக்குது, இந்த கேட்கக்கூடிய விஷயத்தின் காரணமா எங்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் உண்டா. எனவே அவர் தாரத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் தராதத நீங்க சபர் செய்யுங்க, நீங்க சபர் செய்யுங்க. கடைசியாக அவர் நசிய செய்யறார், வலா துக்ஸிரி ஷக்வா ஃபதஹபு பில் ஹவா வயா பாகி கல்பி வல் குலூபு தத்கல்லபு. எனக்கு எந்த நேரம் குறை செல்றத விட்டுடுங்கோ, ஏனெண்டா நீங்க எனக்கு குறை செல்ல செல்ல எனக்கு உங்களே பத்திருக்கக்கூடிய கன்பிடன்ஸ், உங்களே பத்திருக்கக்கூடிய மஹப்பத் குறைஞ்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும், கல்வி இருக்கிறதே இது மாறக்கூடியது, இது மாறிட்டேன்னா மறு உங்களின் பக்கம் சாயாது. இது என்னத்துக்கு சொல்றாங்கண்டா புகாக்கள் ஓலமாக்கள், இவர் சொன்ன காரணம் என்ன, மாமிய மாமா பத்தி அந்த சிஸ்டரின்லோ பிரதரின்லோ மதரின்லோ ஃபாதரின்லோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது நசீகத்துல ஒரு பெரிய ஒரு நசீகத். சில பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ஆக மோசமான ஒரு விஷயம்தான், புதுசாக குடும்பத்துக்குள்ள பேசிட்டா இவட ஆட்சி என்ற அமைப்புல நினைச்சு கொண்டு அந்த கணவனுக்கு தன்னுடைய தாய் தந்தர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை கூட அப்படியே துண்டிக்கிறான், அந்த கணவனுக்கு தன்னோட சகோதர சகோதரிகளோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை துண்டிக்கிறான். என்னைய கல்யாணம் முடிச்சது மறு என்னதுக்கு மும்மா பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இவர் சொன்ன நசீகத் எனக்கு எந்த நேரம் அவங்களோட குறைகளை செல்லி 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 என் உள்ளத்தை மாசவானம் உள்ளம் மாறிட்டேன்டா மறுவ உங்களின் பக்கம் சாயாது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, பெண்கள் செய்யக்கூடாத விடயங்கள், பெண்கள் செய்ய வேண்டிய விடயங்கள், பெண்கள் செய்யக்கூடாத விடயங்கள். அதுல முதலாவது அவங்க எழுதுறது என்னென்றா, கணவனுக்கு எஃபர்ட் பண்ண இயலாத ஒரு விஷயத்த நீங்க கேட்கவாரு. ஆரம்பத்துல சொன்னதை போல எப்படி தெரியுமா நாங்க சொல்லுவோம், பாருங்களே கூட நானும் வந்து அவரோட வைஃபுங்க நல்ல ஜுவல்லரிஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமே. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அவர் நல்ல ஜப் ஒன்று செய்யறாரா இருக்கும், அவருக்கு நல்ல சலவையா இருக்கும், சரி உங்களோட மாப்பிள்ளைக்கு 11,000, 12,000, 15,000 தான், அவருக்கு எஃபர்ட் பண்ண எல்லாத்தையும் விட்டுடுங்க. ரெண்டாவது என்ன செல்றாங்க என்றா, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஏழுமான மட்டும் உங்களோட மதரின் லோ யாரு, உங்களோட மாமிய உங்களோட கைக்குள்ள போட்டுப்பாரு. அந்த மாமியுடைய குறைகளை செல்வது இருக்குதே, அந்த மாமிய பத்தி குறை சொல்ல சொல்ல
உங்களே பற்றி இருக்கக்கூடிய மஹப்பத் அந்த கணவனுடைய உள்ளத்துல குறைஞ்சு போயிடுச்சு. உங்களே பற்றி இருக்கக்கூடிய மஹப்பத் அந்த கணவனுடைய உள்ளத்துல குறைஞ்சு போயிடுச்சு. எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதுறாங்கன்னா, மூணாவது விஷயம், நீங்க வெஹிக்கல்ல போகக்கூடிய நேரத்துல வாகனம் கொண்டு மாப்பிள்ளைக்கு இருக்கிறதுன்னு வைப்போமே, எந்த நேரம் நீங்க மட்டும் மாப்பிள்ளையோட முன் சீட்ல உட்கார்ந்து கொண்டு போவானும் சில கட்டங்கள்ல சொல்லுங்க, மாமி நீங்க உன்னக்கு உட்காருங்களே, மகனோட பேசி பேசி போங்களே, மாமிய கொஞ்சம் தூக்கி அந்த மாமிய மகனோடு இருக்கக்கூடிய தொடர்பு நீங்க இல்லாமக்குவார். நாலாவது சொல்றாங்க, சரி உங்களுக்கு சில நேரத்துக்கு சாய்ஸ் உண்டு, ரெண்டு சல்வாரி கிட் கொண்டாந்துருக்குது அல்லது ரெண்டு ஷால் கொண்டாந்துருக்கு, முந்தானி கொண்டாந்துருக்குது, இந்த நேரத்துல மாமி கிட்ட கேளுங்க, மாமி உங்களுக்கு ஏதோ ஒண்ணும் நீங்க விருப்பமானது எடுங்க, அதுக்கு பின்னால நான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகள், இந்த விஷயங்கள் புகாக்கள் உலமாக்கள் கிதாப்ல எழுதியே ஏன் வைக்கிறாங்க, இந்த நேரங்கள்ல பிரச்சனை உண்டாகும். நீங்க பஸ்டுக்கு எடுத்து அடுத்தது குடுக்கறது இருக்குதே, இந்த நேரத்துல அவட உள்ளத்துல பாருங்களே, மகன் இந்த நேரம் அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் குடுக்கறது, பெண் என்ற ரீதியில தாய் என்ற ரீதியில அவட உள்ளத்துல அப்படி கவலை வரக்கூடாது, ஆனா வரதான் செய்யும். பொதுவாக கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால விளங்கி கொள்ளவும் இங்க மாமிமார்களும் இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு செல்ற விஷயம் நசைய தென்னா, கல்யாணம் முடிச்சது கொடுத்ததுக்கு பின்னால நீங்க அவங்க வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ண போவானும், அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சரி, இப்ப பொதுவாக தாய் என்ற ரீதியில அவங்களுக்கு உள்ளத்துல அடைய என்ன மகனிப்பேனே கணக்கெடுக்கிறேன்லே என்றத சைத்தான் அப்படிதான் போடுவார். எனவே ஏழுமான மட்டும் இப்படி வரக்கூடிய நேரத்துல நீங்க என்ன செய்யணும், நீங்க மாமி உங்களுக்கு விருப்பமான நிலைங்க, அடுத்தது நான் எடுக்கிறேன், அடுத்தது நான் எடுக்கிறேன். ஸ்பெஷலி உங்களோட அதே மாதிரி சொல்றாங்க, ஸ்பெஷலி உங்களோட மாமி ஒரு விடோ, அதாவது கணவன் இழந்த ஒரு பெண்ணாக இருந்தா, அந்த மாமிய தனியா வீட்டுல வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சுத்த போவாங்க. அவ விரும்பி சொல்றாண்டா, இல்ல இல்ல நான் இருக்கிறேன் என்னையால கஷ்டம் வயசாளி தானே, இப்படி அவ விரும்பி சொல்லாம நீங்க அவ தனியா விட்டுட்டு போறது இருக்குதே, உங்களோட ஃபேமிலியில பிரச்சனைகள் உண்டாக்கும் என்று சொல்றான். இது போறது ஹராம் இல்ல, ஆனா அவட உள்ளம் வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவே, அதுக்கு பின்னால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். நீங்க ஒன்றாக வாழ்ந்து இருந்தா, ஒன்றாக தான் இருக்கிறீங்க என்பதாக இருந்தா. அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கிறீங்கன்னா, ஒரு போன் ஒன்று உங்களுக்கு வருது, கால் உங்களுக்கு வருது, சில நேரத்தில் உங்களோட குடும்பத்துல மாமா பேசுறாருக்கும், தாத்தா பேசுறாருக்கும், அந்த போன்ல பேசினதுக்கு பின்னால அல்லது பெண்கள் பேசுறாருக்கும், அந்த பெண்கள் பேசினதுக்கு பின்னால மகரமுடைய பிரச்சனை இல்லாட்டையும் மாமிக்கு சொல்லுங்க இவர் தான் பேசினார், அப்படி இல்ல பெண்கள் தான் பேசினாங்கடா கொஞ்சம் எங்க மாமியோட பேசுங்களே என்று மாமிக்கும் கொஞ்சம் கொடுங்க பேசுறது. ஏன் இந்த அளவுக்கு எழுந்துறாங்கடா, நீங்க அப்படி சொல்ல இல்ல, கொஞ்ச நாள் போக அவட உள்ளத்துல பாருங்களே, அவன் மட்டும் குடும்பத்தார்களோட பேசுறாங்க, என்ன கொஞ்சம் சரி பேசு விடுறது, பெண்கள் என்ற வரவு அப்படி வரதான் உலமாக்கள் எழுதுறாங்க, இதையும் நீங்க கொஞ்சம் கொடுங்க. எனவே நல்ல கணவன் கணவனுக்குமார்களுக்கு செய்ய வேண்டிய பயன்ல அதை நாங்க செல்லிடுவோம், முடியுமான அளவு வைஃபுக்கு வேற போன் ஒண்ணு வைங்க, மாமிக்கு உமக்கு வேற போன் ஒண்ணு வைங்க, அதுதான் மாப்பிள்ளைக்குரிய அட்வைஸ். அப்படி வைக்கல்ல வைஃபுக்குரிய அட்வைஸ் என்ன, நீங்க பேசினா கொஞ்சம் பேச விடுங்க, அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஆக சாலிஹான மனைவியுடைய சிபத் என்னடா, கிதாப்ல எழுதுறாங்க, ஹஸ்பண்ட் இப்ப சம்பாதிச்சு வந்து சலரியை இவ்வளவு காலம் உம்மட கையில தான் கொடுத்து கொண்டிருந்தா, சலரிய யாரு கையில, உம்மட கையில தான் கொடுத்து கொண்டிருந்தா, இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த சலரிய எடுத்துக்கொண்டு வந்து அவருட உம்மட கையில கொடுக்காம மனைவிட கையில கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த மனைவி செல்லணுமா, இவ்வளவு காலம் நீங்க உம்மக்குதான் உங்களோட சலரிய கொடுத்து கொண்டிருந்தீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணினா நல்லமே, மறுவ நான் அதை எடுத்து அவங்களோட உள்ளத்துல பிரச்சனைகள் வாரத்துக்கு பார்க்க, நீங்க உங்களோட தாய்க்கு கொடுங்க, நீங்க எனக்காக வேண்டி செலவழிக்கிறீங்க தானே, இதே எனக்கு போதும் என்று எனக்கு தரவானம் மாமிக்கே கொடுங்க என்று செல்லக்கூடிய பெண் சாலிஹான பெண், பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய பெண். ஆனா இந்த காலத்துல என்ன தெரியுமா நடக்கும், எப்ப வந்தாலும் உங்களுக்கு உண்மைதான் அப்படிதான் சொல்லுவான், எனக்கு என்ன சரி வாங்குறேன்னா உங்களுக்கு தங்கச்சிக்கு வாங்காம இருக்கலாதே, கல்யாணம் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு இன்னும் செய்யுங்க செய்யுங்க எழுதி தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு பேச்சும் இருக்கிறதே கணவனுடைய உள்ளத்தை நோவி. நீங்க என்ன செய்யணும், நாங்க சேர்ந்து வாழுவோம், எனக்கு சல்லி தேவையில்லை, மாமிய கையில இருக்கட்டும், அவங்க செலவழிக்கட்டும், ஒன்றாதான் இருக்கிறோம், பிரிக்க தேவையில்லை,
கணவனுடைய நசீகத்துல நாங்கள் அது வேறையான அமைப்புல சொல்லுவோம். ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? தன்னுடைய தாய் தந்தர்களை கண்ணியப்படுத்துறத போல தன்னுடைய கணவனுடைய தாய் தந்தர்களை கண்ணியப்படுத்தணும், அவங்கள சங்கப்படுத்தணும், அவங்களோட முகம்பத்தா அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன் அங்க டிஸ்பியூட் உண்டாகிட்டேன்டா? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அதுக்கு பின்னால் எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமாக கொண்டு போறது இருக்குது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப மாமி மாமாவுடைய விஷயத்துலதான் சரியா செல்லுது. இது டிஸ்பியூட் உண்டாகக்கூடிய இடம், பிரச்சனை உண்டாகக்கூடிய இடம். எனவே முடியுமான அளவு நீங்க என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில அவங்கள சேர்த்து கொண்டு போறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும். இருந்து நின்று அவங்க வேலை அடிக்கிறாங்கன்னா சாப்பாடு ஒன்று போடுங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்யற விஷயத்துல, உங்களோட கணவன் அவர்களுக்கு செலவழிக்கிற விஷயத்துல நீங்க நடுவுக்கு வந்து அதை நிப்பட்டு நீங்க என்ன, அந்த காட்டரபி சொன்னது போல வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு போ முடியாது. எனவே இந்த அளவுக்கு உங்களுக்கு கணவனுடைய விஷயத்துல, கணவனுடைய தாய் தந்தர்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பை உண்டாக்கி கொண்டே இருக்கலுமோ, அதுதான் ஒரு சாலிஹான பெண்ணுக்கு அடையாளம் என்றத உலமாக்கள் எடுத்து காட்டலாம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாம் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய நேரத்துல உலமாக்கள் செல்லக்கூடிய சில நசீகத்துகள் இதுதான். அப்ப அதே மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரியோரு பொறுப்பு என்னென்னா, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பு என்னென்னா, நாங்க அந்த கணவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பெண்களாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு விளங்கி சேர்ந்தா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எங்கட கணவர்மார்கள் ஷரியத்துக்கு மாத்திரமான முறையில ஏதாவது ஒரு பாவம் செய்யறாருண்டா, அந்த பாவத்தை டிரெக்டாக செல்லி நாங்க நிப்பட்ட போறது இருக்குது. இதுவும் சில பிரச்சனைகள் உண்டாகும். கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, இலிசிட் ரிலேஷன்ஷிப், ஒரு கணவனுக்கு ஹராமான ஒரு தொடர்பு கொண்டிருக்கிற இன்னொரு பெண்ணோடு, இந்த நேரத்தில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ளணும்? கணவனுக்கு ஹராமான அமைப்பில் ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறது. கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, சரி இது உங்களுக்கு உறுதியான அமைப்புல தெரியான்னு வச்சுக்கொள்வோமே, உறுதியான அமைப்புல தெரியா, உங்க கணவருக்கு ஏதோ தொடர்பு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்துல நீங்க அத பகிரங்கப்படுத்துறது இருக்குது, பகிரங்கப்படுத்துறது. இந்த நேரத்துல அத பகிரங்கப்படுத்தி உங்களுக்கு இப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன், அங்கால எல்லாம் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் என்று நாங்க அவருக்கு அப்படி பேச, அதுக்கு பிறகு அவங்களோட உம்மை வாப்பக்கு செல்ல, அதுக்கு பிறகு பகிரங்கப்படுத்த, உண்மையாகவே அப்படி ஒரு தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப யோசிங்க, அந்த கணவனுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் உண்டாகிருக்கு, தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கணும். அப்ப நீங்க இவ்வளவு பகிரங்கப்படுத்த, போன் பண்ண, அங்க பிரச்சனை போட, இந்த மௌலவிக்கு செல்ல, இப்படி எல்லாம் செய்ய, இந்த கணவனுக்கு இது தெரிய வந்துச்சுண்டா, அவருடைய உள்ளம் உடஞ்சு போமா இல்லையா? அதுதான் அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லா அவங்க எழுதுறாங்க, கணவனுடைய தவறு இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல கணவனுடைய உள்ளம் உடஞ்சி தேர்ந்தா வச்சுக்கணுமோ, நாளுக்கு நாள் நீங்க அந்த காயம் உண்டாக்குவதன் மூலமாக அந்த கணவனுடைய உள்ளம் என்றது கண்ணாடிய போல அது வெடிச்சா ஒட்டேலும், ஆனா வெடிப்பு ரீந்து கொண்டேதான் இருக்கு. எனவே உங்களோட நாளுக்கு நாள் முஹப்பத் குறைஞ்சு கொண்டு பேசுறோம். சரி, நீங்க சொல்றது உண்மை, அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க கத்துறீங்க, ஓ ஓ பாருங்களே பாருங்களேன், உண்மையாவே தொடர்பு இருக்குது, அவர் ஆளா தொண்டு செய்யறாரு. இந்த நேரத்துல நீங்க பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக இந்த ஹராம் குறையாது. இவ்வளவு கேவலப்படுத்தினாவே, அவவும் இப்படி கஷ்டப்படுத்தினாவே, அவவும் இப்ப எப்படி விட்டுறது, இவர் அந்த பாவத்துல பிடிவாதமா இருப்பாரே தவிர இந்த பாவத்தை விடமாட்டார், உங்களோட வாழ்க்கை தான் நஷ்டமா போகுது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, சரி இப்படி ஒண்ணு நினைச்சு, அப்ப நீங்க பகிரங்கப்படுத்தினா உண்மையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் நஷ்டம்,
பொய்யாக இருந்தாலும் கணவன் உள்ள முறைஞ்சிடும், அதுக்கு பின்னால் உங்களுக்கு உள்ள தொடர்பு இல்லாம. சரி, இப்படி ஒரு தொடர்பு இருக்குது. இந்த நேரத்துல உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, சில துவாக்களை படிச்சு தராங்க. அந்த துவாக்களை நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல சொல்லுவோங்க, சொல்லுங்கிட்டு துவா கேளுங்க. ஆனா நீங்க பாவம் பாருங்க, இந்த கணவர் இப்படி ஹராமான அமைப்புக்கு போறதுக்கு காரணம் என்ன, என்னின் மூலமாக அவருடைய தேவைகள் பூர்த்தியாக இல்லையா. ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க, ஒரு சாலிஹான பெண், ஆனா அவருடைய கணவருக்கு வேற தொடர்ந்து இருந்துச்சு. அவன் என்ன எந்த அமைப்புல ஹேண்டில் பண்ணினா, இவர் அதிகமாக மாப்பிள்ளையோட முஹப்பத் சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டான், அழகான சாப்பாடுகள் ஆக்கி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டான், தன்னை அலங்கரிச்சு தேவைகளை வேண்டிய நேரத்துல பூர்த்தி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இரவுடைய நேரத்துல லேட்டாக வந்தாலும் சாப்பிடாம உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க, நீங்க எல்லாம் எனக்கு சாப்பிடலப்பா. இந்த ஒவ்வொரு செயலும் இருந்துச்சு. ஆனா இவருக்கு தெரியும், நீ இந்த மாப்பிள்ள தினால் இருக்கிறாண்டு. ஆனா இவட அகலாக்க காட்டி அந்த பாவியான மாப்பிளையும் தௌபா செய்ய வச்சுட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, கணவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது மனைவியுடைய பொறுப்பு. இது மனைவியுடைய ஒரு ஹக், கடமை, அவ செய்யதான். தவறு நடந்தாலும் பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க எப்படி செஞ்சீங்களே என்று கேட்கவானம், மகனுக்கு முன்னால கண்ணியம் இல்லாத முறையில, பிள்ளைகளுக்கு முன்னால கண்ணியம் இல்லாத முறையில கணவனோட பேசவானம். அந்த கணவனுடைய தாய் இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளேல வளர்த்திருக்கிற லட்சணத்தை பாருங்களே என்று கேட்டா அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனவே கணவனுடைய கண்ணியம் பாதுகாக்கிறது இருக்குதே, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நாங்க இதை செல்வோம் என்றா, அவங்களோட பேச்சால அவங்களோட செயலால கணவனுடைய உள்ளம் உடஞ்சிட்டேன்டா, அதுக்கு பின்னால் அதை சமைக்க கஷ்டம். அவர் மன்னிச்சாலும் அந்த வெடிச்ச வெடிப்பிரிக்கும், ஆனா ஒட்டிதான் இருப்போம், ஆனா வெடிச்ச வெடிப்பிரிக்கும், அதைகளுக்கு இல்லாமக்கேதா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அது ஆக ஒரு முக்கியமான விஷயம் கணவர்மார்களுடைய விஷயத்துல. அதே மாதிரி வீட்டுக்கு கணவர் வரக்கூடிய நேரத்துல கிதாப்ல உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வந்தோடனே, கணவன் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவரை அதிகமான நேரம் காசு கொண்டிருக்கிறதுக்கு வைக்கவான். ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹாவை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது, கணவன் வீட்டுக்குள்ள வரக்கொலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கொலே கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வர வைப்பான். சொல்லுவாங்களாம், லனா ஷம்சுன் வலில்லா பாகி ஷம்சுன் வஷம்சி கைருன் மின் ஷம்சி ஸமாயி. அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கெங்கே ஒரு சூரியன் என்னுடைய கணவன் அல்லாஹ் தந்திருக்கிறான். வானத்தில் உள்ள சூரியனுக்கு பார்க்க என்னுடைய கணவன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரியன் மிகவும் பிரகாசமானவர். வீட்டுக்கு கணவர் வரக்கொள்ளே இவ்வளோ சந்தோஷமா கவிதைகளை படிச்சு வரவேற்ற எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சொல்லுவாங்களாம், இந்த வானத்தில் உள்ள சூரியன் இருக்கிறே இது ஃபஜ்ருக்கு பின்னாலதான் உதயமாகும், என்னுடைய சூரியன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் இஷாவுக்கு பின்னாலதான் என்னின் பக்கம் வருவார். கணவர் வீட்டுக்கு வரக்கொலே ஒரு மனைவி அத்தர் சரியான முறையில பூசி தன்னை அலங்கரிச்சு, ஏன் தன்னை அலங்கரிச்சு காட்ட வேண்டிய இடம் மாப்பிள்ளதான். வெளியே போகல முழுமையான பரதாவோட போகணும், உள்ளுக்கு இருக்கிற நேரத்துல முழுமையான முறையில அழகாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரக்கொலே இப்படிதான் ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. எனவே உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்தோடனே நீங்க சில நேரத்துக்கு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பீங்க, சாமானம் கொண்டாடுறது, கரெக்ட் 250 வட்டக்காய் வளவு, கதவு கிட்டே வச்சு ஆளு உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால அதையும் கொண்டாந்தீங்களா, இதையும் கொண்டாந்தீங்களா, கொண்டாடல கொஞ்சம் மறுபடி பேசிட்டு வாரீங்களான்னு கேட்கவான். இருக்கிறத வச்சு சமாளிங்க, வீட்டுக்கு வந்தோடனே லிஸ்ட கொண்டாந்தீங்களான்னு கேட்கவானும், வந்தோடனே அவருக்கு குடிக்கிறதுக்கு கொண்டு ட்ரிங்க் கொண்டு வைங்க, இல்லாட்டி உலமாக்கள் எழுதுறாங்க அட்லீஸ்ட் தண்ணிய வைங்க. வந்தோடனே அவருடைய கையில் உள்ள பேக் விளையாடுங்க, உட்கார வைங்க, அவர் செல்லாமலே அவரோட காலை மசாஜ் பண்ண வைங்க, அவரை மசாஜ் பண்ண, நீங்க மசாஜ் பண்ண. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட நாள் எப்படி இருந்துச்சு, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த வார்த்தைகள் இருக்கிறீங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவனுடைய உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு வேலை, ரொம்ப லேசான வேலை, கணவன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க. எவ்வளவு
ஷரியத் அல்லாஹ்ட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது உண்டு. ரெண்டாவது வேற கணவனுக்கு எந்த அமைப்புல இருந்தா சந்தோஷமோ அந்த ஹராம் சேராத அமைப்புல அவரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் உங்களுக்குரிய வேலை. அவருடைய உள்ளத்தை நோவிச்ச நிலைமையில நீங்க எவ்வளவுதான் அல்லாம மாதிரி அமல் செஞ்சாலும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுடைய பொருத்தம் இல்லாம சொர்க்கத்துக்கு போறது அது நடக்காத ஒரு விஷயம். ஏன் நபி அவங்களே சொன்னாங்க, சுஜூதுடைய தர்ஜாவல்ல அப்ப சுபகான வச்சிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஏனுமான மட்டும் அந்த கணவனுடைய உள்ளத்துல முஹப்பத்தை உண்டாக்கக்கூடிய பெண்களாக நாம மாறுவதற்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரிதான் கணவன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி ஆக்குறதுக்காக வேண்டி அந்த மனைவிய கூப்பிடக்கூடிய நேரத்துல அந்த மனைவி மறுக்கட்டா என்றா, ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வந்திருக்குது என்றா, அவ அடுப்புல வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் மாப்புல கூப்பிட்டோட்டே வரதான். ஏன் தன்னை ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுவத்தல வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் பெண்கள். பெண்கள் எந்த அளவுக்கு என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்துல ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி அவங்க பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது விழுந்துட்டு, நபி அவங்க பார்க்கல பார்வை விழுந்துட்டு நபி அவங்க அப்படியே வாராங்க வீட்டுக்கு. ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடுத்த பெண்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க. ஜைனப் உள்ளுக்கு வாங்க என்று சொல்லி அப்படியே உள்ளுக்கு கொண்டு போயிட்டு தன்னுடைய தேவைகளை நபி அவங்க பூர்த்தி ஆக்கினாங்க என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. வெளிக்கு வந்து சொன்னாங்களாம், யாருடைய பார்வை, ஷேத்தான் சில நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான். நபி அவங்க சொன்ன வார்த்தை ஷேத்தான் சில நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான். எனவே யார் அப்படி நிலைமைகள்ல மாட்டிப்படுறாங்களோ தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும், தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும். ஏன், அந்த பெண்ணுக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அதுதான் உங்களோட மனைவிக்கும் இருக்குது. இது யாரு, சஹாபாக்கள் இல்ல, அவுலியாக்கள் இல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த பெண் பார்த்த உடனே அழகான பெண் ஆயிருக்கு. வந்தாங்க நபி அவங்க தேவையை பூர்த்தி ஆகினா அந்த டைம்ல அவ டிமாண்ட் காட்ட இல்ல, எல்லாத்துக்கும் முன்னால நீ கூப்பிட்டீங்களே உங்களுக்கு முன்னால என்ன எனக்கு அந்த வீட்டுக்கு போனா எனக்கு குளிக்கலாம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, மாப்பிள்ள கூப்பிட்டா போங்கோ. ஏன் ஏந்த காதால நான் கேட்டிருக்கிறேன், மாப்பிள்ள வந்து சொல்றார், ஹதராத் என்ன மனைவி என்ன தேவைகளை பூர்த்தி ஆக்குறா இல்ல ஹதராத், எனக்கு பயமா இருக்குது, நான் தினா செய்யறேனா என்ன ஹதராத், நீங்க எப்படியோ செஞ்சு நசீகத் செய்யுங்க, அல்லது நான் இருக்கக்கூடிய நிலைமையில நான் வேலை செய்யற கடையில இந்த கடைக்கு வார பெண்களுடைய விஷயத்துல நான் தினாக்கு புழுந்துடுவானா என்று பயம் இருக்குது ஹதரத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஹதீஸ் கூட எங்களுக்கு என்ன சொல்லுது, கணவன் கேட்டா கணவன் கூப்பிட்டா நீங்க அடுப்புல இருந்தாலும் போங்கோ. ஏன், அவர் காலையில இருந்து மாலை வர காட்டின் சில நேரத்துக்கு புலங்கக்கூடிய அமைப்பு அவருடைய ஆபீஸ் என்வாயன்மெண்ட் இருக்குது, அது சித்தனாவுடைய என்வாயன்மெண்ட் அடிக்கும். எனவே வீட்டுக்கு வந்து இந்த பெண்ணின் மூலமாகவும் தேவைகளை பூர்த்தி ஆக்கலாட்டி எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அவர் ஹராத்துக்கு விழுந்தாலும் அதுக்கு நாங்க தான் ஜவாப் சொல்லுவோம். அதை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பெண்மணி இதா தஅ ரஜுலு இம்ராஅதஹு இலா ஃபிராஷிஹி ஃஅபத் அன் தஜீஅ லஅனத்ஹா அல் மலாஇகது ஹத்தா துஸ்பிஹா. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய அப்படியே பெட்டுக்கு கூப்பிட்டு அவ வரையல என்று சொல்லி மறுத்துட்டா என்றா, ஃபஜ்ரு வர காட்டின் அந்த மலாயிகா மார்கள் அந்த பெண்ணுக்கு சாபம் செஞ்சு கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹுல் முஸவ்விஃபாத். முஸவ்விஃபாத் என்ன, கொஞ்ச நீங்க வாரன் சௌஃப சௌஃப் என்று சொல்றோம், அல்லதி யஜ்ஊஹா ஜௌஜுஹா இலா ஃபிராஷிஹி ஃபதகூல் சௌஃப ஹத்தா தஃஃபிபஹு ஐனா. அலங்கிட்டா மாப்பிள சொல்றா கொஞ்சம் வாங்களே, இவன் சொல்றா கொஞ்சம் இருங்களே, சௌஃப கொஞ்சம் வாரன் இருங்க கொஞ்சம் வாரன், இப்படி செல்ல செல்ல அவரோட கண் நீட்டிட்டு அவருக்கு தூக்கம் போயிடுச்சு. இந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டா, அவங்களுக்கு இந்த நேரத்துல பிங்கம் கோப்ப கழுவுறது இல்ல கட்டாயம், மாப்பிள்ள கூப்பிட்டா போறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எனவே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தஆலா அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்த கணவனுக்கு அல்லாஹ் வச்சிருக்கேன், அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்த, அவர் கூப்பிட்டா போறதுதான் நம்மளோட வேலை. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அவருடைய இந்த விடயங்கள், எனவே வாப்பக்கு பார்க்க நாங்க ஆரம்பத்துல சொன்னதை போல வாப்பக்கு பார்க்க எந்த அளவுக்கு நாங்க இதாஅத் கண்ணியமுடைய விஷயத்துல நாங்க கணவனுக்கு கூட இருக்கோம். எனவே அந்த சுன்னத்தான தொழுகையுடைய விஷயம், அதே மாதிரி உங்களோட உடம்பு ரீதியான ஹிதுமத்களை கூட நீங்க உங்களோட கணவர்கிட்ட கேட்கவாங்க. அத
அது சில நேரத்துக்கு கேட்க போலே ஆச்சரியமா இருக்குது. புகாக்கள் எப்படி எழுதிருக்கிறாங்க என்ன, உங்களோட கணவன் உங்களோட வாப்பா பார்த்து நீங்க சொல்லுவீங்களா, வாப்பா கொஞ்சம் கால மசாஜ் பண்ணுங்க கால் வருத்தமா இருக்குது. சொல்ல மாட்டோம், வாப்பாக்கும் சொல்ல மாட்டீங்க என்ன, உங்களோட கணவனுக்கும் சொல்ல வானம் இல்லதான் கீதாவில். ஆனா இது பெண்களுக்கு சொன்னா அவங்களுக்கு அது எப்படி அப்ப வாப்பாக்கு எப்படி சொல்லல, கணவன் கணவனுக்கும் நீங்க அப்படித்தான் இருக்கு. அவர் விரும்பி உங்களுக்கு சிதமத் செய்கிறார். ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனுக்கு சிதமத் நாங்க கொடுக்கறது கணவர்மார்கள பயன்ல நாங்க சொல்லுவோம் நீங்க வீட்டு சிதமத்களை செய்யுங்க. ஆனா நீங்க அவர்கிட்ட வீட்டு சிதமத்களை எடுக்கிறது இருக்குது, இது சரியத்துல ரெக்கமெண்ட் பண்ணின ஒரு விஷயம் அல்ல, ரெக்கமெண்ட் பண்ணின ஒரு விஷயம் அல்ல. எனவே நாங்க வாப்புக்கு சொல்லி வேலை எப்படி நாங்க செய்விக்க மாட்டோமோ அதே மாதிரி கணவர்மார்களுடைய விஷயத்துல அதுக்கு பார்க்க நாங்க அவங்களை நாங்க கண்ணியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். எனவே நாங்க எந்த அளவுக்கு மகப்பத்தைகளை கணவர்மார்களோட வைப்போமோ கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவர்மார்கள் எவ்வளவு பெரிய ஹராத்துல இருந்தாலும் எங்களுக்கு அந்த கணவர்மார்கள் அந்த ஹராத்துல இருந்தும் எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப அதே மாதிரி உலமாக்கள் இருந்தாங்க கணவருடைய வெல்த் கணவனுடைய சொத்துக்களுடைய விஷயத்துல ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் மூணு. அதுல முதலாவது நாங்க அந்த கணவனுடைய வெல்த் அந்த கணவனுடைய சொத்தை நாங்க பாதுகாக்கணும். அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல முதலாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அந்த சொத்தை பாதுகாக்கணும். ரெண்டு விஷயம், ஒன்று கணவர் வீட்டு செலவை செலவுக்காக வேண்டி மாசத்துல பணம் தருவார் ஒன்று, ரெண்டாவது எங்களுக்கென்றே சில நேரத்துக்கு பொகன் பண்ணி தருவார். வீட்டுடைய செலவுக்காக வேண்டி தரக்கூடிய பணம் இருக்குது, செப்புடைய பார்வையில இது அமானத், இது என்ன அமானத். எனவே இந்த அமானிதமான பணம் இருக்குது இது வீட்டு செலவுக்காக வேண்டிதான் பாவிக்கப்பட ஏலும் என்றதே தவிர எங்களுக்கு வேற வேற ஹதியாக்கள் கொடுக்கறதுக்கு சரியத்துல அனுமதி இல்ல. நம்மளோட உண்மைக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு, தம்பிக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு, வீட்டுக்கு வார மிஸ்கின்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. அதுக்கு நீங்க நேர்த்தோட அனுமதி எடுத்திருக்கணும் அல்லது கணவன் அனுமதி கொடுத்திருக்கணும். எனவே கணவனுடைய சொத்தை பாதுகாக்கிறதுனா அவன் தரக்கூடிய நேரத்தை கேட்கணும், இது அமானத்தா அல்லது நீங்க எனக்கு ஓனர்ஷிப் தானீங்கன்னா நீங்க உங்களுக்கு விருப்பமான முறையில பாவிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்றா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, உங்களோட தேவைக்கு பார்க்க கூடையாக நீங்க உங்களோட கணவர்கிட்ட கேட்கவா, தேவைக்கு பார்க்க கூடையாக. மூணாவது விஷயம், கணவனை நீங்க ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஏனென்றா அந்த காலத்துல பெண்களை பத்தி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இய்யாக வகஸ்பில் ஹராம். நான் உங்களுக்கு கணவர்மார்கள் வீட்டால வெளியே போகலே சொல்லுவாங்களாம், நான் உங்களுக்கு ஹராமான சம்பாத்தியத்தை எச்சரிக்கின்றேன். நாங்க பசியில இருக்கிறத நாங்க சுமந்து கொள்வோம், நெருப்ப எனவே நீங்க போடுற டிமாண்டுக்கு அவர் பாப்பாரு, இவ கேக்குற கேள்விக்கு எனக்கு மாசத்துக்கு 5000 ரூபாய் சம்பளம் 10000 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஏழா. எனவே எங்கால சரி லோட்டரை டிக்கெட் ஒன்று சரி எடுத்து பார்ப்போம், அது சரி பட்டா இவன தேவைகள். எனவே மாப்பிளை ஹராத்துல போடுறதுக்கு காரணம் யாரு, மனைவி. எனவே நீங்க செல்லோட நாங்க பசியில் இருக்கிறோம், ஆனா நீங்க ஹராத்துக்கு மட்டும் போகவார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவனுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது விஷயத்துல மூலமாக்கள் இதுதான் சொல்றாங்க. எனவே கணவன் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தாராளமா செலவழிக்கிறதுக்கு, அந்த நேரத்துல நீங்க செலவழிக்கிறது அதுக்கு ஷரியத்துல அனுமதிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி அலஹான் அமைப்புல தன்னுடைய கணவனுடைய சொத்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு, செலவழிச்சு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தாலா பெரிய அந்தஸ்தை அந்த மனைவிக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப கடைசியாக நான் என்ன சொல்ல வாரேன்னா, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை நாங்க பாக்குறதுக்கு என்றா ரெண்டு பேருக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கு எங்களுக்கு பெரிய உதாரணம் தான் அலி ரலி அல்லாஹு தாலா அன்ஹு, அதே மாதிரி எங்கட பாத்திமா ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஜோதி. அவங்க கல்யாணம் முடிச்ச உடனே எடுத்த முடிவு என்ன தெரியுமா, வீட்டுக்கு உள்ள வீட்டு வேலைகள் எல்லாமே பாத்திமா ரலி அல்லாஹு தாலா சொன்னாங்க அதை நான் பார்த்துக்கொள்றேன். அலி ரலி அல்லாஹு தாலா சொன்னாங்க வீட்டுக்கு வெளியே உள்ள எல்லாம் பொறுப்புகள், வீட்டுக்கு வெளியே என்ன சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லன்னு நான் பார்த்துக்கொள்றேன். இப்ப இந்த காலத்துல பொறுத்த வகையில இல்ல நான் சொல்றேன், அந்த காலத்துல பொறுத்த வகையில வீட்டுக்குள்ள வேலை என்று வரக்கூடிய நேரத்துல அந்த வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு வாரது பெண்கள் தான் செஞ்சாங்க.
ஃபாத்திமா ரவி அல்லாஹு தாலா அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க அப்படியே ஷோல்டர்ஸ்ல ஒரு ப்ளூ கலர் மாஸ்க், ஏன் தண்ணிய தூக்கி கொண்டு வந்து பட்டி தூக்கி கொண்டு வந்து மாஸ்க் நின்றுச்சு, கைகள் எல்லாம் நாங்க சொல்லுவோம் சிங்களத்தால கரகட்ட இளைஞா, ஏன் அவ்வளவு வீட்டு வேலைகளை செஞ்சு அந்த மாவை அரைச்சி அரைச்சி அவங்களோட கைகள் எல்லாம் அவ்வளவு வீட்டுல வேலை செஞ்சாங்க, குழுதிப்பட்ட நிலைமையில இருப்பான். அப்ப வீட்டு வேலைகள் நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லதுதான், பெண்களுடைய ஆக்குற விஷயத்துல அது கடமையா இல்லை அது ரெண்டாவது விஷயம், ஆனா இது அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா சரி வீட்டுக்குள்ள வேலை எல்லாம் நாங்க செய்யறோம். ஒரு கட்டம் வரும் நீங்க தெரிய வருவீங்க என்ன வீட்டுல ஆக்குறது கணவனுடைய மனைவியுடைய கடமை இல்ல, சரி இதை நீங்க விளங்கினீங்க என்ன வைப்போமே, ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நன்றாக விளங்கிக்கொள்ளவோ, இது உலமாக்கள் பயான செய்வாங்க தான், கடமை என்று வரக்கொள்ள அது ரெண்டு வகையாக தெரியும், ஒன்று வந்து ஹவான் அது கடமை இல்ல ஆனா தியானத்தன் அது கடமையாக இருக்கும், அதுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க மோரல் ஆப்ளிகேஷன் லீகல் ஆப்ளிகேஷன். மோரல் ஆப்ளிகேஷன் என்று சொன்னா பண்பாடு என்ற அமைப்புல பார்த்தா இது எங்களுக்கு கடமை தான், லீகல் கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்க பேசி யாரு வெற்றி என்று பார்த்தா நீங்க தான் வெற்றுவீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஒரு கணவன் சொல்றார் பாருங்களே என் மனைவி எனக்கு ஆக்கித்தாரா இல்ல என்ன கேஸ் போட்டா அந்த கேஸ்ல மாப்பிள தோப்பார், ஏன் அவருக்கு அது கடமை இல்ல, கடமை இல்ல எப்படி கோர்ட்ஸுக்கு முன்னால ஹவான் லீகலி பார்த்தா அவருக்கு கடமை இல்ல, ஆனா மோரலி அஹ்லாக் ரீதியில பார்த்தா அவருக்கு அது கடமை. எனவே கணவனுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொண்டாதான் கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றிருக்கிறேன்டா, கோச்சுக்கு கொண்டு போவாரே பாப்போமே யாரு வெத்துவோம் என்று நீங்க இருந்தா கோச்சுல நீங்க வெத்துருவீங்க, ஆனா மாப்பிள்ளைக்கு முன்னால நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கடா அல்லாக்கு முன்னால நீங்க தோல்வி. எனவே மாப்பிள்ள கொஞ்சம் ஆக்கி தரசன்னா எங்களுக்கு ஆக்குறது கடமையா என்று கேட்டா நீங்க நினைக்காத நீங்க வெத்தி என்ன நீங்க தோல்வி, ஆக்கித்தாரது எங்களுக்கு கடமையா, உங்களுக்கு அயன் பண்ணி தாரது எங்களுக்கு கடமையா, கடமை இல்ல, கடமை இல்லைன்றா என்ன லீகலி கடமை இல்ல, ஆனா பண்பாடு என்ற ரீதியில பார்த்தா நீங்க செய்யலாம். எனவே இதுக்குதான் செல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஏழு மாதம் மட்டும் அந்த கணவனுடைய முகம்பத்தை அடையிறதுக்கு நீங்க முழுமையான முயற்சி செய்யணும். எனவே என்ற கிதாப்ல அழகான அமைப்புல எழுதுனாங்க, நீங்க சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு வைஃப் என்ற ரீதியில நீங்க சரியான அமைப்புல நடந்து கொள்வீங்களா, அப்ப கணவனுக்கு செய்யக்கூடிய சிதமத்தும் இருக்கிறதே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இது ஒரு சுமையாக நினைக்க வேணும், இது ஒரு பாக்கியமாக நினைங்க. ஏனென்றா ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொர்க்கத்துடைய தலைவி, சொர்க்கத்துடைய தலைவி பெண்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு நல்ல சுமை இல்ல, ரொம்ப காசு இல்ல, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க காலையில தஹஜ்ஜுது எழும்பி தொழுந்து கொண்டிருக்கிறாங்க, அதான் சொன்னோடனே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மஸ்ஜிதுக்கு போறாங்க, இவங்க வீட்டுல தொழுகிறாங்க, தொழுந்துட்டு அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு வராங்க, இப்ப இவ அல்லாஹுடைய கடமைகளை செஞ்சதுக்கு பின்னால இப்ப மாவரையில அப்படியே மாவு அரைச்சு கொண்டிருக்கிறான், மாப்பிள்ளைக்கு ரொட்டி சுடுறதுக்கு கடினமான காற்றல்ல, இதை கண்டவனே அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க ஃபாத்திமா நீங்க கொஞ்சம் பெய்து ரெஸ்ட் எடுங்களே, நீங்க இப்படி வேலை செஞ்சீங்கன்னா அவனோட நோய் கூடும், நோய் கூடும். ஃபாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், நான் செஞ்ச ரெண்டு வேலையும் எந்த நோயை குறைக்குமே தவிர என்ன நோயை கூட்டாது, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது இந்த நோயை கூட்டுமா குறைக்குமா, இது நோயை குறைக்குமே தவிர கூட்டாது. அதுக்கு பின்னால சொன்னாங்க இந்த ரெண்டு கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல ஒன்றோ அல்லாட கடமை அல்லது கணவனுக்குரிய கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு பெண்ணுக்கு மௌத்து வந்தாலும் என்ன அதை போல ஒரு சிறந்த மௌத்து இருக்குதா என்று கேட்டான். கணவனுக்கு செய்த ஹிதுமத் இருக்குதே விளங்கிச்சா, எந்த நேரம் என்னப்பா அலட்டி அலட்டி இருக்கிறீங்க, சொல்லவான இது உங்களுக்கு பாக்கியம், உங்களுக்கு சின்ன வேலையும் செஞ்சு கொள்ளாதே, கொஞ்சம் தண்ணிய நீங்க போட்டுக் கொள்ளுங்களே, இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவன் வீட்டுக்கு வந்தா நீங்க ஒரு ராஜா மாதிரி அவரை கவனிக்கிறதுக்கு நீங்க பாக்கணும், அவர் பாக்கணும், மனைவி கிட்டால வேலை எடுக்காம இருக்கிறது, அது அவருக்குரிய பயான் இது உங்களுக்குரிய பயான், எப்படி இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகுமோ அந்த நேரத்துலதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கையில வெற்றி, இது பாக்கியமாக நினைங்க. ஏன் உங்களுக்கு பொருத்தம் அல்லடோனுமா, கணவனுடைய பொருத்தம் தேவை,
அப்ப அன் எக்ஸாமினேஷன் பேப்பர் அண்ட் தொஹ்பாயே துல்ஹன்ல எழுதுறாங்க கிஃப்ட் டு பிரைட்ல. முதலாவது க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க கணவனுக்கு முன்னால எலும்பி அவனோட புள்ளையில இலப்பட்டி அவங்கள பஜருடைய தொழுகைக்கு நீங்க மஸ்ஜிதுக்கு அனுப்புறீங்களா? முதலாவது கேள்வி. நாங்க இப்ப எஸ் தான் ஓவோம். அப்ப பெண்கள் என்று வரக்கூடிய நேரத்துல பஜருக்கு ஆண்களுக்கு முன்னால நாங்க எலும்புறதுக்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க கணவனுடைய ஆடைகளுடைய விஷயத்துல நீங்க அடுத்த நாள் கூடிய ஆடைகள் எல்லாம் இப்பே கழுவி அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா? கணவன் ஒரு பிரயாணம் ஒன்று போறதுக்கு முன்னால் அல்லது தொழிலுக்கு போகும்னால அவருடைய ஹெல்மெட் ஒரு பக்கம் தேட, பேக் ஒரு பக்கம் தேட, இதெல்லாம் தேட வச்சிருக்கிறாங்களா அல்லது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு வச்சிருக்கிறீங்களா? இப்ப இது மாதிரி சின்ன சின்ன உதாரணங்கள் ஏன் போட்டிருக்கிறாங்கன்னா, நீங்க உங்களுக்கு இந்த கிதாபை வாசித்துக்கலாம். கணேசபுரிய தாய்மார்களே சகோதரிகளே, இந்த எக்ஸாம்ல நீங்க உட்கார்ந்து மார்க் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் கிடைக்கலாட்டி நீங்க நினைச்சுக்கொள்ளவங்க எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இதுதான். எனவே நாம குடும்ப வாழ்க்கை ஒன்று வாழக்கூடிய நேரத்துல முதலாவது அல்லாஹுடைய கடமைகளையும் பார்க்கணும், கணவனுடைய கடமைகளையும் பார்க்கணும். இந்த ரெண்டையும் நாங்க நிறைவேற்றினோம் என்று அல்லாஹு சுபஹானஹு வத்தால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவோம். அதே மாதிரி ஷரீஅத்துடைய பக்கத்துல எங்களுக்கு என்னென்ன கடமைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ இந்த நேரத்துல நாங்க பார்க்கணும். கணவனுக்கு இதாஸ் செய்யற நேரத்துல கணவன் ஷரீஅத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை செய்யணும், பருதா போட வானம் என்று செய்யணும். இந்த நேரத்துல இதாஸ் செய்யணும்ன்றது வாஜிப் இல்ல, வாஜிப் இல்ல. ஆனாலும் பருதா போடாத ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண் பருதா போடாம இருக்கிறது மாப்பிளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் சொல்றார் போடுங்களே போடுங்களே. இப்ப இந்த பெண் வந்து ரெண்டு விதமான பாவத்துக்கு ஆளாக்கப்படுறா. ஒன்று அல்லாஹ்வுடைய கடமை பர்தா போடணும், அதையும் செய்யாம இருக்கிறார். கணவனும் சொல்றா போடுறதுக்கு, அதையும் செய்யாம இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எனவே பர்தாவுடைய விஷயத்துல நாங்க கணவன் வானம் சொன்னாலும் போடதானோனும், கணவன் போடுங்க என்ன சொன்னா ரெண்டு விதமான பாவங்கள் வரும், போடாம இருந்தா. ஆனாலும் நன்றாக ஞாபகம் வச்சுக்கொள்ளும், ஆரம்பத்துல சொன்னது போல நீங்க ஹுகூக்குல்லாவுடைய விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி கணவனுடைய ஹுகூக்குடைய விஷயத்துல புறப்பாடு செய்யவானோம். ஏனென்றா எங்களுக்கு உலமாக்கல் என்ற ரீதியில் எங்களுக்கு வரக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட், ஹசரத் என்ன மனைவியை பத்தி சொல்றதுக்கு குரானும் இல்ல, அவர் தொழுகை எல்லாம் பக்குவம், அவர் நோம்பெண்டா புடிச்சு கொண்டே இருப்பா, குரான் என்றா ஓதி கொண்டே இருப்பா, பருதா என்றா அவருக்கு யாரும் பார்த்தா அவருக்கு சும்மா கரஞ்சி போற மாதிரி அப்படிதான் இருப்பா. ஆனாலும் நிம்மதி இல்லாத எந்தா விலகி கொள்ளவோ, நீங்க ஹுகூக்குள்ள அவ செஞ்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கணவன் பொருத்ததை தேடணும் என்றா அது கிடைக்காது. நீங்க பார்க்கணும் கணவன் கேட்கறத நீங்க ஆக்கி கொடுக்கறீங்களா, அவர் வரக்குள்ள நீங்க சந்தோஷமா வெல்கம் பண்றீங்களா, அவருடைய தேவைகளை நீங்க பூர்த்தி ஆக்குறீங்களா, அவர் சொல்ற சாப்பாட்டை நீங்க ஆக்குறீங்களா? நீங்க கேளுங்க, இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆக்கி தரணும் கேளுங்க. உங்களுக்கு நீங்க இன்றைக்கு ஆபீஸ் விட்டு வரக்குள்ள உங்களுக்கு என்ன ட்ரிங்க் செஞ்சு வச்சிருக்கணும்? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, பெண்களுடைய விஷயத்துல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று சிக்கனம் இருக்கணும், சிக்கனம் இருக்கணும், சுத்தமும் இருக்கணும். இப்ப சிக்கனம் என்று சொல்ற நேரத்துல கணவன் இன்னைக்கு புரியாணி ஆக்க சொன்னா, இல்ல இல்ல நாங்க சிக்கனமா வாழ, நாங்க இன்னைக்கு பருப்பும் பானும் தின்னுவோம், இதுக்கு சிக்கனம் என்று சொல்ற இல்ல. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவன் எது ஆக்க சொல்றாங்களோ இந்த நேரத்துல உங்களோட பக்குவத்தை காட்ட போவான். நீங்க ஏனைய ஏனைய விஷயங்கள நீங்க சிக்கனத்தை காட்டுங்க. எப்ப கணவர் ஆர்டர் பண்றாங்களோ அந்த நேரத்தில் அவர் செல்றத நீங்க ஆக்குங்க. அசல் நீங்க கேட்கணும், உங்களுக்கு இன்றைக்கு என்ன ஓணும், உங்களுக்கு என்ன ஓணும், சாப்பாட்டுக்கு என்ன ஓணும், டெசர்ட்டுக்கு என்ன ஓணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எப்படி நீங்க தஹஜ்ஜுத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ, குர்ஆன் எவ்வளவு ஓதணும் என்று கவனம் செலுத்துறீங்களோ, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, தஸ்பீஹாத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ, நோம்புடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ, அதே மாதிரி கணவனுடைய சாப்பாட்டுடைய விஷயத்துல அவருடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்ள பாரு. அதே மாதிரி அவர் எதை விரும்புகிறாரோ, நான் என்ன கலர் உங்களுக்கு விருப்பமான கலரை கேளு, மாலையில வரக்குள்ள அந்த கலர் கொடுத்துக்கொண்டிருங்க. உங்களுக்காக வேண்டிதான் நான் இன்றைக்கு இந்த அமைப்புல இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எனவே மிச்சம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வாரம் எப்படி கூக்குள்ளால அவ அவுளி அவங்க அடிக்கிறதுக்கு யாரும் இல்ல, அவ இந்த காலத்துக்கு உரிய ராபியா பசரியா. ஆனா ராபியா பசரியாவும் அப்படி இருக்கிறல, அவங்க கேட்டா நாங்க ராபியா பசரியாவை டார்கெட்டா வச்சுதான் எங்க அமல்களை செஞ்சு கொண்டு போறோம். ராபியா பசரியாவை பத்தி கிதாப் என்ன வந்திருக்குதுண்டா, அவ தஹஜ்ஜுக்கு எலும்புறத்துக்கு எலும்பின உடனே என்ன கேக்குற கேள்வி,
இரவுல படுக்கக்கூடிய நேரத்துல கேட்கிற கேள்வி கணவன் கிட்ட கேட்பான், உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதா? தேவை இல்லை என்று சென்னதுக்கு பிறகுதான் அவன் முசல்லா விதிப்பான். எனவே நான் ஆரம்பத்துல சொன்னது போல புகஹாக்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, நீங்க பரலான தொழுகைய தொழுந்ததுக்கு பின்னால சலாம் கொடுத்துட்டு தஸ்பீஹ் செய்யறதுக்கு முன்னால சுன்னத் ரெண்டரகா தொழுறதுக்கு முன்னால மாப்பிள்ள கிட்ட கேளுங்க, நான் தொழவா உங்ககிட்ட வந்து உட்காரம். அந்த அளவுக்கு ஷரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்குதுண்டா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே. இந்த நேரத்துல நீங்க ஹுகூக்குல்லா ஹுகூக்குல் இபாத் கணவனுடைய ஹுகூக்குடைய விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும், அல்லாவுடைய ஹுகூக்குடைய விஷயத்திலும் கவனம் செலுத்தணும். எப்ப இந்த ரெண்டும் பேலன்ஸாக பேசு, நீங்க மவுத்தாகினா கணவன் பொருத்தம் கிடைச்ச நிலைமையில மவுத்தாகுவீங்களோ அந்த நேரத்துல ஹதீஸ் என்ன செல்லுது, உங்களுக்கு சொர்க்கம் வாஜி. அப்ப இந்த நேரம் நாங்க இவ்வளவு எல்லாம் பேசுறது காரணம் என்னென்னா, நாங்க செல்ல தேவையில்லை, இன்றைக்கு எல்லாம் வீட்டுக்கு போனோடனே மாப்பிள்ள கிட்ட மன்னிப்ப கேளுங்க, இதுக்கப்புறம் நான் தவறு செஞ்சிருந்தா என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க. கைய பிடிச்சி ஹாதிஹி யதி பியதிக் லா தஸ்ஹிலு பிஹம்மின் ஹத்தா தர்தா, இதோ உங்களுடைய கையை பிடிச்சிட்டேன், என் கண்களுக்கு நான் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தரமாட்டேன், நீங்க எங்களைய மன்னிக்காத வரை, இதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுக்கப்புறம் மாமா மாமியுடைய விஷயத்துல நீங்க பிரச்சனை போட்டிருந்தா நீங்க செல்லோடும் மாமா மாமிக்கு தாராளமா செலவழிங்க. ஏனென்ன எங்களுக்கு வார கம்ப்ளைண்ட், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார் எங்க உம்மா பாப்பாவை நான் தானே பார்க்கணும், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்களே. கிதாப்ல எழுதுனாங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு போறோம், அந்த ஆண் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஆண் என்று வைப்போமே விளங்கிச்சா, அடுத்தது எல்லாம் பெண் பிள்ளைகள். உமாவை பாக்குறது, வாப்பா இல்லன்னு வச்சா அந்த தங்கச்சிமார்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது, தாய பாக்குறது. இப்ப இது இது அந்த இருக்கக்கூடிய ஒரு மகன் செய்யணுமா இல்லையா? வந்த மனைவி இதுக்கு உதவியாக இருக்காம அவனும் இணைய மட்டும் பாருங்க, உங்களோட உமாவை பார்க்க வேணாம், உங்களோட தங்கச்சியை பார்க்க வேணாம் என்று சொன்னா இந்த கணவன் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல விடுவான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கடைசியா ஒரு ஹதீஸ சொல்லி நான் முடிக்கிறேன். ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா அவங்க கேக்குறாங்க, யா ரசூல் அல்லாஹ், ஒரு கணவன் அதிகமாக அவருக்கு இருக்க ஒரு பெண் உடைய அதிகமான ஹக்கு யாரின் மீது இருக்குது யா ரசூல் அல்லாஹ்? நபி அவங்க சொன்னாங்க கணவனின் மீது. அதுக்கு பின்னால ரெண்டாவது கேட்டாங்க கேள்வி, யா ரசூல் அல்லாஹ், ஒரு ஆணுக்கு அதிகமான கடமைகள் யாரின் மீது இருக்குது யா ரசூல் அல்லாஹ்? சொன்னாங்க தாயின் மீது. எனவே அந்த கணவனை நீங்க கஷ்டத்துல போடுவாங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, மாப்ப கடிபடுறது இல்ல, மாப்பிளுக்கு அடிபடுறது இல்ல, ஆனா கணவனுடைய சொர்க்கமுடைய விஷயம் இருக்குது, அவருடைய அக்குடைய விஷயம் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க அவ உம்மா உம்மட உள்ள, எனவே நீங்க உங்களோட கணவர் சொர்க்கம் போகணும் என்று விரும்புறீங்கன்னா நீங்க கொஞ்சம் உங்களோட தேவைகளை சுருக்கி உங்களோட உமா பாத்துக்கொள்ளுங்க, உங்களோட குடும்பத்தை கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்க. நீங்க தான் மூத்த புள்ள, நீங்க உட்டீங்கன்னா பாருங்க அடுத்த சகோதரர்கள் அவங்க கணக்கெடுக்கிறாங்க இல்ல, ஆனா நீங்க அப்படி இருக்க வேணும், நீங்க கவனம் செலுத்துங்க என்று செல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது. இது உங்களோட குடும்ப வாழ்க்கையை சீராக்கும். அவங்க மாமா மாமி வபாத் ஆகினதுக்கு பின்னால உங்களோட பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு காலம் நீங்களும் மாமா மாமி மாமி ஆகதான் போறீங்க. நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ அதே அமைப்புல தான் உங்களுக்கு வரக்கூடிய பிச்சனங்களும் நடந்து கொள்ளும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ அது உங்களுக்கு மத்தியில முதாக்கரா செய்யுங்க. வீட்டுக்கு பேசு கணவர்மார்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமைப்புல மாற்றங்கள் உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமர்ச்சியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவாதா.